சாவ தீடுவன கடும் நஞ்சு பாரிரினோ சாவ தீடுவன கடும் நஞ்சு பாரிரினோ சீடு படுதாதி காக்கவல்லது வலிமையில் நதிலே அறுக்கு வழியவனே
Hallelujah. Amen. Jesus, Jesus, Jesus. Oh God. Hallelujah. Ribirabana. Amen. 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 Hallelujah. Stotrav, 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 stotrav. Amen, 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 amen.
नामम अतिशयमे देवदासरिंदुगळिडमे नामम अतिशयमे देवदासरिंदुगळिडमे Hallelujah, hallelujah. Hura bakara bala kara bala. Stotram, 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 stotram.
நாம் கொஞ்ச நேரம் நம்மை தாழ்த்தி நம்மை சரிப்படுத்தி நாம் ஜெபத்தை தொடங்க வேண்டும். For few moments let us humble ourselves and initiate our prayer. நம்முடைய தோல்விகளை வைத்துக்கொண்டு நாம் ஜெபிக்க முடியாது. Keeping our failures we cannot pray. அப்படி ஜெபித்தாலும் அதுல பயன் கிடையாது. If we pray there is no use of it. ஒரு பாத்திரத்தை சுத்தம் பண்ணிவிட்டு அதனுடைய அதிலிருந்து நாம் பொருளை நிரப்பலாம். We have to sanctify the vessel and we can fill the material. அதுபோல கொஞ்ச நேரம் நம்மை சரிப்படுத்தி விட்டு நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் உடனடியாக அது பதில் கிடைக்கும். For a while let us all sanctify and set right ourselves and if we are praying unto him and we will receive answers immediately. ஞானசான எடுத்த ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் அவயவங்கள். They that are baptized or member of the body of Christ. அப்படியானால் நாம் ஒவ்வொரு அவயவமும் நாம் சுத்தமா இருக்க வேண்டும், சுகமா இருக்க வேண்டும். If so every members must be cleansed and it should be so healthy. அப்படி இருக்கும் பொழுது தான் அங்க செயல்பட முடியும். Only then it can be activated. ஆதாம் ஒரு தவறு செய்தான். Adam committed a mistake. பட் அந்த ஒரு தவறினாலே எவ்வளவோ தவறுகள் வந்தது. Because of one fault and there are many faults. பைபிள் சொல்லுகிறது. And Bible says. ஒரே மனுஷனுடைய பாவம். And because of one man's sin. ஒரே மனுஷனுடைய மீறுதல். And it is a one man's transgression. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. And it is a one man's disobedience. ஒரே மனுஷனாலே மரணம். And it is a one man's occurred death because of one man. ஒரே காரணத்துல நாலு வேலை செய்தது. And with the one thing the four works were activated. ரோமர் 5வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா. When we look into the book of Romans chapter 5. அந்த ஒரு நபரால நடந்த நான்கு தீமைகள். And we can see because of one the four evil occurred. ரோமர் 5:12. 5:12 of Romans. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும். ஒரே மனுஷனாலே பாவம். And because of one man's sin. 15வது வசனம். Verse 15. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்கு. ஒருவனுடைய மீறுதல். And because of offense of one man. 19வது வசனம். Verse 19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே. இப்போ அதே ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. For us by one man's disobedience. 17வது வசனம். Verse 17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. பாத்தீங்களா நாலு காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. The four things are mentioned. பாவம், மீறுதல், கீழ்ப்படியாமை, மரணம். Sin, offense, disobedience and death. நான்கும் ஒரே காரியத்துல வந்ததுதான். These four occurred in the same thing. ஆனா நாலு பாவமாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கு. But it was segregated at four kinds of sin. கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். And thou shalt die when it eats the fruit. முதல்ல அவங்க கீழ்ப்படியல. And first they were disobedient. எல்லாரும் மீறினாங்க. Then they transgressed. அதனால பாவம் வந்துச்சு. And because of sin occurred. அந்த பாவத்தின் நிமித்தம் மரணம் வந்தது. And because of sin death occurred. முதல்ல வந்த தப்பு கீழ்ப்படியாமை. The first mistake is disobedience. கீழ்ப்படியாமை வந்த பொழுது மீறுதல் நடந்தது. When disobedience occurs and there comes the transgression. மீறுதல் நிமித்தம் பாவம் வந்தது. And because of offense there occurs sin. பாவத்தின் நிமித்தம் மரணம் உண்டானது. And because of sin death reigned over. ஒண்ணு ஒரு செயின் மாதிரி தொடரும் கதையா வரும். And these are linked together, the chain had continued. அதுபோல likewise நம்முடைய ஊழியத்தில் ஜீவியத்தில் சின்ன சின்ன குறைகள் இருக்காலும் அது அப்படியே செயின் மாதிரி வந்துட்டே இருக்கும். Even in our ministry or in life there may be small limitations or faults in our life, it may comes continuing like a chain. இதனால என்ன நடக்குது? And because of this what happens? நம்முடைய குறைகள் நிமித்தம் நடக்கிறது என்ன? And what happens because of our limitations? நமக்கு தீர்ப்பு உண்டாகுது. And we will get judgment. ஆக்கினை தீர்ப்பு உண்டாகுது. And we will get the condemnation. நாம் தண்டிக்கப்படுகிறோம். And we are punished. குற்றம் சாட்டப்படுகிறோம். We are accused. மரணம் நம்மை ஆளுகை செய்கிறது. And death is reigning us. எல்லாவற்றுக்கும் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிடம் டைம் தரேன். I will give you 10 minutes time. 10 or 12 minutes. 10 to 12 minutes. நீங்க எல்லாரும் கொஞ்சம் நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. For a while let us all humble ourselves and submit unto him. நாம் இப்போ நமக்காக ஜெபிக்க போறது இல்ல. தேவனுடைய மகத்தான ரட்சிப்புக்காக, தேசத்துக்காக, கன்வென்ஷனுக்காக ஜெபிக்கும் வந்திருக்கிறோம். We are not come here together or to pray for ourselves but for the magnificent work of salvation of our country and for the convention. அப்ப தேசத்துக்காக திறப்புல நிக்கிற ஜனங்கள் என்ன செய்யணும்? Those who people standing for the gap for praying for the country what they should do. ஹல்லேலூயா போட்டு உடனே ஆவியில் நிறைஞ்சு ஒரே கத்தி குறிச்சி அப்படி அல்ல. Shouting hallelujah and coming and filling in spirit and departing that is not matters. ரெண்டு நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனத்தின்படி. According to First Chronicles chapter 7 verse 14. ரெண்டு நாளாகமும் 7:14. Second Chronicles chapter 7 verse 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்.
தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கணும்னா முதல்ல நம்ம ஜனங்கள் நாம ஆண்டவர் நாமத்தை அறிக்கப்பட்ட ஜனங்கள் நம்ம கரெக்ட் பண்ணணும். If the Lord want to give the healing or prosperity to the land, the people, those who put on his name, must sanctify them and humble them. ஒரு 10 நிமிஷம் ஒப்பு கொடுக்கலாம் எல்லாரும். For let us all, for 10 minutes let us all surrender ourselves. 10 மணிக்கு தூங்க வருதுங்கறீங்களா? அது நீங்க 7 மணிக்கு தூங்கி பழகிட்டதனால உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. You practice to sleep by 7 o'clock, so it is very hard for you to stay now. எல்லார கொஞ்ச நேரம் போராடுவோம். For a while it is all strife. ஆண்டவரே, உம்முடைய மகத்தான ஆசீர்வாதத்துக்கு, கண்ணுன்சுடைய ஆசீர்வாதத்துக்கு நானோ கொணவட்ட சபையில உள்ள ஊழியக்காரங்களோ விசுவாசிகளோ தடையா இருக்க கூடாது. Myself or Konavattam believers or Konavattam servants of God should not be the hindrance for the magnificent work or salvation of the convention. எங்களுடைய மீறுதல்களை மன்னியும். Lord forgive our transgression. கீழ்ப்படிய அமைகளை மன்னியும். Lord forgive our disobedience. எங்களுடைய பாவங்களை மன்னியும். Forgive our sins. எங்களுடைய மரணங்களை மன்னியும். And forgive our death. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். For a while let us all pray. Amen. Hallelujah. 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 வாய திறந்து தேவ சமூகத்துல போராடுவோம். கொஞ்ச நேரம் போராடுவோம். அபிஷேகத்துல சுத்திகரிப்புக்காய் போராடுவோம். நம்முடைய ரத்தத்தினால் ரிகமனவனி மரமன கதர கரம கதர கரம கதரா திரா திரா மன கதரா திரா மன கதரானியா மை காட் மை காட் மை காட். புத்தீனங்களை மன்னியும், பலவீனங்களை மன்னியும், புத்தீனங்களை மன்னியும், பலவீனங்களை மன்னியும், மதியினங்களை மன்னியும், அறிவினங்களை மன்னியும், உமக்குரதமான நினைவு கிரிய சிந்தை தோத்த உணர்வு வாஞ்சை வெறுப்பு ஆவி ஆத்மா சரீரத்தில் உள்ள தோல்விகள் பலத்தின இயேசுவே My God, my God. கழுவுணமே, பரிசுத்தப்படுத்தணுமே, குறைகளை மன்னிக்கணுமே, அகற்றணுமே. ஒரு பெரிய விடுதலையின் வல்லமை இறங்கணும் கத்தாவே. சுத்திகரிப்பு பரிசுத்தமாகுதலின் வல்லமை இறங்கட்டும். நீ ஆண்டவரே முழங்கால் நிற்கிற ஒவ்வொருவரையும் சுத்திகரியும் பரிசுத்தமாக்கும். தாரி பாக்கரா திபி நாமானா அலோரா அலலோயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
amen, 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 amen. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. I die, dikara balas, virabana. Amen. Kuregala mannikkaname, belavinangala mannikkaname, buddhinangala mannikkaname, madinangala mannikkaname, mokkuradamana ninivugal, yesindra thottam, idrulla kurey. Jesus, amen, amen. Alabakaranya. ஒரு பரிசுத்தமாகின வேலையை நடப்பியும் ஆண்டவரே. ஒரு பரிசுத்தமாகின நடப்பியும், நடப்பியும், நடப்பியும். திரபலகரமானியா, திரபலானியா, ராதிராமனா, கரபிரி விரி விரி வர 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 விரி விகரமானா. ஆண்டவரே, ஒரு திட்டவட்டமான வேலையை நடப்பியமாண்டவரே. ஒரு பரிசுத்தமாகலின் வேலையை தெய்வம் நடப்பியமாண்டவரே. ஒரு பரிசுத்தமாகலின் வேலையை தெய்வம் நடப்பியமாண்டவரே. ஒரு சுத்தியிருப்பின் வேலையை பரிசுத்தமாகலின் வேலையை நடப்பியதாவே. நான் ஒரு தடையா இருக்கக்கூடாது, எங்களுடைய ஊழியர்கள் ஒரு தடையா இருக்கக்கூடாது, எங்களுடைய ஜனங்கள் ஒரு தடையா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஓ ரப 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 கரப கதர. பரிசுத்த ஸ்தலத்துக்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்த அலங்கரவியுள்ள தேவன், மன்னிப்பீராக, 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 மன்னிப்பீராக. முழு சபைக்கு மன்னிப்பு வரலும். அமேன், அமேன், ஹல்லேலூயா. அமேன். குறைகளை மன்னிக்கணுமே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ரத்தத்தால கழுவணுமே. குடபல மக்கர 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 கத்துறான். குறைகளை மன்னியும் ஆண்டவரே, குறைகளை மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய சபையின் குறைகளை மன்னியும் ஆண்டவரே. மன்னிக்கணுமே. அமேன், 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 அமேன்.
da 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 thiramana hallelujah 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 ora bakara mana kathina mana kathinanya amen 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 tadagalai maatrum tadagalai maatrum kuragalai maatrum ellavathi seerpaduthum saripaduthum o rathathala kaluva கல்வாரி இரத்தத்தால் கழுவோம் பரிசுத்தமாக்கம் அமேன். எல்லாருக்கும் ஒரு இந்த இரவில் ஜெபிக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை ஜெபாவி தேவை. For all of us need of the special spirit of prayer to pray in this night. அது இல்லன்னா நீங்க வந்துருவீங்க தூங்கிடுவீங்க. If you do not have one, you will go away or you will sleep. ஜெபம் என்பது ஒரு யுத்தம். And prayer is a battle. அது திறப்பில் நிற்க வேண்டியது. And it is a thing that you have to stand and gap. அது வந்து சரியா செய்யணும். You have to do it rightly. இயேசு சீடர்களை விட்டுட்டு தனியா போய் சரியா ஜெபம் பண்ணார். And Jesus went away the disciples and went apart and prayed a lot. யாக்கோபு தனித்து போராடினார். And James was fervently was earnestly contending in the prayers. எசேக்கியா ஒரே ஜெபம்னா. Hezekiah offered a single prayer. கர்த்தர் சொன்னார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை கண்டேன்னார். The Lord said I heard your supplication I have seen your tears. சரியான ஒரு ஜெபம் நமக்குள்ள வரணும். We need a right prayer. எலியாவை போல அந்த பலிபடத்துல ஒரு ஜெபம் பண்ணாம பாருங்க. நான் நீர் தேவன் நான் உம்முடைய ஊழியக்காரன். And Elijah offered a prayer on the altar I am your servant and you are my God. இன்னைக்கு உம்முடைய வார்த்தையின்படி இதை செய்தேன் என்பதை நீர் இப்பொழுது விளங்க பண்ணும். And you must manifest according to the word that you will put forth. இப்பொழுது கேட்டறளோம். And now right now you ask every prayer. ஒரே ஜெபம் தான். He offered a only prayer. ஒரு வசனம் தான் ஜெபம் அக்கினி இறங்க ஆரம்பிச்சது. Only one word he uttered and it was fine. ஜெபம் எல்லாரும் Let us all pray now. தூக்கம் வந்துச்சுன்னா முழங்கால் போடணும். If you get sleep stand bend your knees. முழங்கால நின்னு தூங்க வந்துச்சுன்னா எழும்பி நிக்கணும். If you stand on knees if you still you get sleep you stand. நீங்க விட கூடாது. You should not leave. இவர நான் ஸ்டார்டிங் டைம். And this is a starting time. இப்பமே வண்டி பிரேக் அடிக்க கூடாது. And you should not break down your work. ஒரு விசேஷித்த ஜெபாவி நம்மேல இறங்கட்டும். A special spirit of prayer let comes upon us. ஜெபங்களில் போராட பலன் தரட்டும். And the Lord must help us to contend in prayer. ஆவியானவர் நமக்குள்ள வரட்டும். And the spirit of God comes in us. அவர் வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுவாராக. Let us pray with the groanings with supplications. ஆமென். ஒரு வல்லமையான ஜெபாவி நம்மேல் விழும்படியாய் போராடுவா. Let the spirit of God come upon us. ஹல்லேலூயா. ஜெபாவி இறங்கட்டும் ஆண்டவரே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணும் ஆவியானவர் உள்ளே வாரோ எல்லார் மேல ஒரு விசேஷ ஜெபாவி இறங்கட்டும். இறங்கட்டும்
ஆமா ஆமா தானியேல் ஒரு சரியான ஒரு ஜெபம் ஏறெடுத்தான். And Daniel offered a perfect prayer. அவன் வந்து தவனை கேட்டு ஜெபிச்ச ஒரு ஆள். And he was the one who asked for time கேட்டு. He asked chance time and he prayed to the Lord. தமிழ்ல சொல்லி இருக்கு தவனை கேட்டு ஜெபம் பண்ணான். And in Tamil it is said that he asked chances and he prayed. வாசிங்க தானியேல்ல அவன் தவனை கேட்டு ஜெபித்தான். 2:16 தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். எவ்வளவு நேரம் தவணை? ஒரு நைட் மட்டும் டைம் கேட்டான். And he asked a single night. ஒரே ஒரு நைட் அவன் வந்து எனக்கு தவணை கொடுங்க நாளை காலையில வந்து நான் உங்களை பார்த்து கிளியர் பண்றேன். And he asked a time to pray for a single night and tomorrow I will come and sit with you. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா அந்த ஒரு இரவு ஜபம்தான் அவனுடைய வாழ்க்கையையும் மாத்திருச்சு அந்த தேசத்தின் தலைவிதியையும் மாத்திருச்சு. Why I tell this and a single night prayer have changed his life and changed his lifestyle of the whole country. இல்லன்னு சொன்னா நீங்க அவ்வளவரும் அவ்வளவு ஞானிகளையும் கொன்றுபா. Or else it was slain all the wise people. ஒரே ஒரு நைட் prayer. Only one night prayer. அதான் மற்ற ஜபங்களுக்கும் நைட் ஜபங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதான். And that is the difference between other prayers and night prayers. அந்த இரவு ஜபங்கிறது முக்கியமானது. A night prayer is very essential. இயேசு சொன்னார் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? And can't you watch for 1 hour? அந்த ஒரு இரவு ஜபம் பாருங்க அவனுக்கு ஒரு பெரிய கிரேட உச்சிக்கு கொண்டு போயிடுச்சு அவன. The one night prayer and gave a great promotion in his life. அதுக்கு பிறகு அவன் தேசத்துல பெரிய ஆளா மாறிட்டான். Then after he became a great and familiar person in the world. எத்தனை பேர் ஜெபிச்சாங்க அன்னைக்கு? How many prayed on that day? நம்ம இப்ப மாதிரி 50 பேர் இருப்போம்னு வச்சுக்கோங்க, 100 பேர்னு வச்சுக்கோங்களேன், 50 ஒரு 80 பேர் இருப்போம்னு வைங்க. Now 80 to 100 or 80 members. எத்தனை பேர் ஜெபிச்சாங்க? How many prayed on that day? 4 பேர். 4 பேர்ல எத்தனை பேர் உருப்படியா ஜெபிச்சான்? சாத்திராக்கெல்லாம் சும்மா அதெல்லாம் வேஸ்ட். சாத்திராக்கு மேஷாக்கு ஆபயத்தினாகவோ 3 வரையும் வாங்க நம்ம எல்லாம் ஜெபிப்போங்கிறான். என்ன ஜெபிச்சானுங்கன்னு அங்க பைபிள் சொல்லவில்லை. வாசிங்க 18 அனனியா மீசாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். அறிவிச்சுட்டு பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த 3 பேர் என்ன பண்ணானுங்க? 4 பேரும் ஜெபம் ஜெபிக்கிறதுக்கு உட்கார்ந்தது. 3 பிளாட். They four gathered to pray by the 3 flat. ஏதோ கூட உட்கார்ந்து ஜெபிச்சாங்க ஆனா வெளிப்படுத்தல் கிடைக்கிற வரைக்கும் ஜெபிக்கல. And they pray but they did not pray till they get revelations. ஏனா அந்த பர்டன் அவங்களுக்கு இல்ல. Because they don't have the burden. ஆனா பர்டன் யாருக்கு இருந்துச்சு? Who had the burden? ஏனா இவன் தான் போய் அங்க டைம் கேட்டு வந்திருக்கான், நாளை காலையில வரைக்கும் எனக்கு ஒரு நைட் கொடுங்க, 12 hours டைம் கொடுங்க, நான் பாத்துக்கறேன். Because Daniel desired the king to give him and 12 hours time a night. அந்த ஒரு இரவு தான் அவன் வாழ்க்கை மாறணும். The single night have changed his life. சொப்பனத்துக்கு தரிசனம் அர்த்தம் சொல்றது பெருசு இல்ல. அடுத்து அவன் லிஃப்ட் ஆயிட்டான், டாப்புக்கு போயிட்டான். It doesn't matter he gave interpretation for the dream but he went to the top position in his life. இதே போல இந்த இரவு ஜெபம்தான் லைஃபை மாத்துறது. Similarly the night prayers are changing our life. ஆதியாகமத்தில் பாருங்க யாக்கோபுனுடைய ஒரு இரவு ஜெபத்தை பாருங்க. We can see in the book of Genesis our night prayer of Jacob. அவன் பேரையே மாத்திருச்சு, அவன் புத்தியை மாத்திருச்சு, எல்லாமே மாறிடுச்சு. It changed his name and his understanding. ஆதியாகமம் 32:24 24 யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஒரே இரவுதான். அன்னைக்கு காலையில விடியறதுக்குள்ள அவன் கலந்து போராடி ஒன்னு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான், அவருடைய முகத்தை பார்த்துட்டான். அடுத்து அவனுடைய பெயர் மாறிடுச்சு. 4 அவன் புத்தி மாறிடுச்சு. And with only one night prayer and his strong heart and he received the blessings and his name was changed and his name was changed and he saw the face of God. தேவனே நான் சொல்றான், நான் தேவனே முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சான்? பெனியல் பேர் வச்சான். And he was keeping the name I have seen God face to face and called the place as Peniel. அந்த இடத்துல கர்த்தர் இவனுக்கு பேர் வச்சாரு. என்ன பேரு? நீ யாக்கோவ் என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படுவாயாக. And in that place and God had given a name, the name shall be no more Jacob but Israel. மூணாவது அவனுக்கு என்ன கிடைச்சது? ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. ஆசீர்வதித்தால் ஒழிய நானும் நினைச்ச மாட்டேன் விட மாட்டேன்டா, ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. Thirdly he received the blessing I will not let thee go except thou bless me. நாலாவது. Fourthly சத்ருவுக்கு முன்பாக அந்த சகோதரன் முன்பாக தாழ்ந்து போய் விழுந்து அழுது ஒப்புரவாக வாய்ப்பு கிடைச்சது. Before the enemy or the adversary before his brother and he had a chance to have reconciliation. புத்தி மாறினது அங்கதான். And there his understanding was changed. அப்போ
ஒரு நைட் பிரேயர்ங்கிறது கன்வென்ஷனையே மாத்திரும். A night prayer will change the convention. உங்க குடும்பத்தையே மாத்திரும். It changes your life, family. உங்கள் புத்தியவே மாத்திரும். It changes your understanding. உங்கள் லைப்பையே சேஞ்ச் பண்ணிவிட்டு. It changes your life. அப்படியே ட்ரிப் பண்ணிவிட்டு, திரிப்பிவிட்டு. It will trip or it will turn over your life. விஸ்வாசிக்கிறீங்களா? Do you believe? அதுக்குதான் சொன்ன நைட் ஜபங்கிறது ஒரு விலையேறப்பட்ட. So I tell you, the night prayers are so precious. ஒரு நைட்ல நீ உட்கார்ந்துட்டேனா கத்தர் உன மூலமா ஏதோ செய்ய போறார்னு அர்த்தம், இல்ல உனக்காக ஏதோ செய்ய போறார்னு அர்த்தம். If you sit in single night, the Lord is going to perform something for you, or you're going to do something for the Lord. நமக்கு வந்து நெட்ல போச்சுனா நைட் முழுசும் போ தெரியும். If you're able to chat or do the work nights, you're able to do the work throughout night. இல்ல சீரியல் சினிமானா மணிக்கணக்கா போ தெரியும், டைம் எல்லாம் நமக்கு தெரியாது. Or serials or cinemas or movies, and we can go hours together, we will not see the time. டிராவல் பண்ணனும்னா நைட் எல்லாம் டிராவல் பண்ணுவோம். If you need to travel, you will travel the whole night. பட் பிரேயர்னா என்ன வந்தா வராது, 10 நிமிஷத்துக்குள்ள கை வலிக்கும், முழங்கால் வலிக்கும், கண்ணெல்லாம் இழுக்கும், சொருகும், அப்படியே நீங்க என்னவோ செத்து போன மாதிரி இருக்கும். But prayers, you cannot stand up for 10 minutes, you can bend your knees for 10 minutes and you will feel sleeping and slumbering. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சி போட்டு தானியலுக்கு எப்படி தூக்கம் வருங்க? தானியல் எப்படி தூங்குவான்? இவன் போய் பெர்மிட் கேட்டு வந்திருக்கானே, தவணை வாங்கிட்டு வந்திருக்கானே, தூங்குவான இவன்? And how Daniel can sleep, and he asked for the time and permit, and how he can able to sleep? அவன் முழங்கால நின்னுட்டான், தாளகையில நின்னுட்டான், ஆண்டவரே பதில் கொடு, பதில் கொடு, பதில் கொடு, பதில் கொடு, பதில் கொடு, அப்படியே ஒரு விஷன். He stood on knees and he stood upside down and he received a vision and everything was cleared. உன்னுடைய இரவு ஜெபம்தான் அதிசயங்களை நடப்பிக்கும். And your night prayers will perform the marvelous things. இயேசு இரவு நேரத்துல ஜெபம் பண்ணும்படியாக அவர் ஒரு மலைக்கு போனார். And Jesus went to the climb to the mountain to offer his prayer at night. அந்த ஜெபம் முடியும் போது அவர் அப்பதான் அடுத்த மிராக்கள் ஏல வராரு, கடல் தண்ணி மேல எப்பதான் நடக்க முடிஞ்சது அவருக்கு? ஆசிங்க, கடல் மேல் நடந்தார், தண்ணீரில் நடந்தார்னா சும்மாவா நடந்துட்டாரு? நைட் ஃபுல்லா பிரேயர் மிராக்கள் ஸ்டார்ட் ஆகுது. At the end of the night prayer, the miracle was started and he started to move on the sea. மத்தேயு எல்லா சுவிசேஷத்துல இருக்கு. அவர் ஜலத்தின் மேல் நடந்தார். அத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் போனோம். சாயங்காலம் ஆனும் போது அங்கே தனிமையா இருந்தார். 25. இரவின் 4 ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். எப்படி சாயங்காலம் ஆன போது ஜெபத்துல போய் உட்கார்ந்தது ஒரு புட்டி பிடிக்கிறாரு. 4 ஜாமம் எத்தனை மணி? காலை 3:30. And when the evening was come and he was there alone and he went up to there to pray alone again, and it was a 3:45 in the morning. இரவெல்லாம் பிதாவோடு உறவாடுகிறார். And the whole night and he was சாயங்காலம் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண பிரேயர் இப்ப எவ்வளவு நேரம் போயிட்டு இருக்கு? காலையில 3:30 போயிட்டு இருக்கு. The prayer which was started on evening 6:00 and it was prolonged until 3:45. ஒரே அழுத்து தான் ஜெபம். And this whole pressing of the whole night. அப்பனா அவருக்கு ஒரு விஷன் கிடைக்குது. சீடர்கள் எங்க கஷ்டப்படுறாங்க, இவருடைய வார்த்தைக்கு கீழ் புரிஞ்சு தான் அவங்க எல்லாம் போனாங்க. Then he got a vision, obeying his words, all the disciples was learning to him. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க, அவர்களை அக்கறை போக அவர் துரிதப்படுத்தினார். 22 இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இவர் தான் அவ்வளவு ஸ்பீட் பண்ணி அனுப்பி விட்டாரு, இப்ப போய்கிட்டு இருக்கிற இடத்துல அவ்வளவு எங்க மாட்டிட்டு நிக்கிறான், தடுமாறிட்டு இருக்கிறான். And Jesus constrained his disciples to go to the next shore, and these disciples were stumbling in their boat. இப்ப இயேசு கடல் மேல நடக்கிறார். Now Jesus started to move on the waters. அப்ப மூலமா அற்புதம் நடக்கணும்னா நைட் பிரேயர் தான். If you need to have a perform அழுத்தணும், பிரேயர போட்டு வழு வழுன்னு ஆண்டவரை விட கூடாது. And you must pray well and you should not leave God. உங்க ஜெபம் வந்து பாதாளத்தை அசைக்கிறதோ இல்லையோ பரலோகத்தை அசைக்கணும். Whether your prayers are shaking hell or not, it must shake the heaven. ஒரே டைத்துல எது அசையும்? பாதாள அசையும், அதே நேரத்துல பரலோகம் அசையணும். In a single time the hell must be shaken and heaven must be shaken. உன் ஜெபம் போய் சிங்க பரலோகத்தை கதவ டக்கு டக்கு டக்குன்னு தட்டிட்டு இருக்க கூடாது. Your prayer should not knock the doors of the heaven. நீ ஜெபம் பண்ணி முடியும் போது ஆமென் ஆண்டவர் போடணும். At the end of your prayer the Lord must say amen. நீ ஜெபிச்சிட்டு இருக்கும்போதே பரத்துல இருந்து ஒரு கேள்வி உண்டா, உனக்கு என்ன நான் செய்ய வேண்டும்? And there must the question arise from heaven, what I should do for you. நம்ம வந்து எசேக்கியா அழுதான் ஜெபிச்சான் அப்படிலாம் சொல்றோம். அவன் ஜெபம் வந்து ரொம்ப ஷார்ப்பான ஜெபங்க. And he was telling Hezekiah prayed and he cried and his prayer was so sharp. ஏசாயா வருவான். Isaiah came. ஏசாயா வருவான். Isaiah will come. உன் வீட்டுக்கார் இதெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய்,
அப்படினு சொல்வா. And he will say and make your all your family matters well and you shall not live. யார்க்கனவே இவன் வந்து ராஜபலவேல வியாதியில படுத்து கிடக்கா. Already he was and with the disease. சாவு நெருங்கிட்டு இருக்கு. And he was nearing to the death. இப்ப தீர்க்கதரிசி வந்து சொல்றான், நீ பிழைக்க மாட்டே, நீ செத்துருவ, உன் வீட்டல்ல வீட்டுக்காரி இதெல்லாம் செட்டில் பண்ணுங்கறா. Now the prophet says and you shall not live and you set right of your family matters. சொல்லிட்டு அப்படி திரும்பி போய்டுவா. And telling this and he will return back. உடனே இவன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அப்படி முகத்தை திருப்பி சோர் பக்கமா திருப்பி ஒரு அழு அழு ஆண்டவரேமா. And he turned towards the wall and he will make a single cry. சரியான ஒரு அழுகை. And it was a better cry. அதுக்குள்ள ஏசாயா தீர்க்கதரிசன சொல்லிட்டு எங்க போயிருவா? வீட்டுக்கு போயிருவானா? பாதி முற்றத்துக்கு தான் போயிருப்பான். And Isaiah was fulfilling the prophecy and he was going only the half of the coast. பாதி முற்றத்துக்கு போறதுக்குள்ள ஆண்டவர் சொல்றார், நில்ல, அவன் ரொம்ப அழுறான், நீ போய் தீர்க்கதரிசனத்தை clear பண்ணிட்டு வா, திருப்பி சொல்லு. Before reaching the half of the place and he used to tell him and he was crying a lot to go back and to the prophecy. I have seen your tears. செத்து போயிருவன் சொன்ன ஆளுக்கு இப்போ 15 இயர்ஸ் போனஸ் கொடுத்துட்டு போயிருவா. And he the told was I will 15 years bonus is given to him. ரெண்டு ராஜாக்கள் 20 அதிகாரம் முதல் வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு ஃபாஸ்டா இவன் இவன் அழுக அதுக்குள்ள சேட்டலைட் மாதிரி மேல போய் அடுத்து அங்கிருந்து இவனுக்கு வந்து இவனை திருப்பி கொண்டு வந்து அதே தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனத்தை வாபஸ் வாங்கிட்டு போயிடலாம். And the same moment and he was coming and returning back or getting purpose of the prophecy. அந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும். And we have to pray like this. அந்த நைட் ஜெபம்ங்கிறது சாதாரண ஜெபம் நீங்க எடுத்துட்டு ஏதோ பாதி பேர் வர மாட்டான். The night prayer they will think as an ordinary prayer and half of the people will not come. கொஞ்ச நேரம் ஜெபிச்சாலும் நல்லா ஜெபிக்கணும். And even if you pray for a little time you must pray well. நமக்கு என்ன ஒரு 4 வாரம் ஜெபம். And we have only 4 weeks prayer. சில இடத்துல எல்லாம் நைட் prayer நல்லா போகுதுங்க. In some places night prayers are going well. சில சர்ச்சில எல்லாம் நீங்க மாசம் மாசம் நைட் prayer பார்க்கலாம், வாரம் வாரம் நைட் prayer பார்க்கலாம். In some churches we can see night prayers are conducted every week and every month. கெல்லிஸ்லாம் மாசம் மாசம் வாரம் வாரம் நைட் பிரேயர் வைக்கிறாங்க, வர 300 பேர் வந்துட்டே இருக்காங்க. In Kellis night prayers are conducted 300 are attending every week and every month. எங்க நைட் பிரேயர் இருக்கோ அந்த சபை செழிக்கும். And where there are night prayers and the church will prosper. ஜெபமலாமா இப்போ? Shall we all pray? நல்லா ஜெபம் பண்ணுங்க. And pray well. தானியேலை போல நாம் தவனை கேட்டு ஜெபிக்கிறோம், கொஞ்ச நேரம் நல்லா போராடணும். And we must ask time like Daniel and pray well. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவி எனக்கு தாருன்னு கேளுங்க. The Lord to give such a prayer spirit, let us all ask. ஏசுவை போல ஜெபிக்கிற ஜெபாவி. A spirit of praying like Jesus. பவுலை போல ஜெபிக்கிற ஜெபாவி. A spirit of praying like Paul. எசேக்கியாவை போல ஜெபிக்கிற ஜெபாவி. A spirit of prayer like Hezekiah. தானியேலை போல ஜெபிக்கிற ஜெபாவி. And pray spirit like Daniel. யாக்கோபை போல போராடுகிற ஜெபாவி. And pray spirit like Jacob to strike. ஓ இப்பொழுது வந்து நம்மை நிரப்ப முடியா, எல்லாரும் கொஞ்ச நேரம் போராடுவோம். Fill it, let us all strive for a while. Hallelujah. Vaaya theranga sathama vote poraadi. Alore ora bakara 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 oru visheshitha jabavi iravalla jabikira jabavi deva samuthile manikanakavai poraadugira jabavi தெய்வம் தாரு. Hallelujah.
Hallelujah. Hallelujah. Yesuve. Yara bana mani yara bakkara mana gaduna gana mana gadara gara. Anore. Hallelujah. Amen. இந்த கன்வென்ஷனுக்கு விரோதமான வல்லமைகள் அழிக்கப்படணும், பிசாசின் தந்திரங்கள் முறியடிக்கப்படணும். All the powers against this convention and the wiles of the devil must be destroyed. அவருடைய ஆலோசனைகள் கவிழ்க்கப்படணும். And his counsel must be reverted. சங்கீதக்காரன் சொல்லுகிறான். And psalmist say. அவருடைய யோசனைகள் நடந்தேற ஒட்டாதே. And his counsel let not become imperfect. சாசனுடைய தந்திரங்கள் வாய்க்க கூடாது. And the craftiness of the devil should not prosper. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் சித்திக்காதபடி கர்த்தர் செய்வேன். The Lord must help and all his intentions and thing intention must not prosper. 140th சங்கீதம் 8th வசனம். Psalms 140 verse 8. கர்த்தாவே துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும், அவன் தன்னை உயர்த்தாதபடி அவருடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதேயும். எல்லா இடத்துலயும் இப்ப பயங்கரமான அவருடைய ஆலோசனைகள் போராடிட்டு இருக்கு. In all the places his counsel is working well. கூட்டம் நடத்த கூடாது. Meeting should not be conducted. பவனி நடத்த கூடாது. There should not be procession. டைமுக்குள்ள நடத்தணும். And they must conduct in perfect time. ஆ சவுண்ட் வைக்க கூடாது. And they should not increase volume. இப்படி எல்லாம் பயங்கர எதிர்ப்புகள் உள்ள ஒரு டைம். And this is a time where we have lots of oppositions. Exam time. Exam time. பல போராட்டமான ஒரு சூழ்நிலை. And we are going in many struggling paths. நாம இப்ப நல்லா ஜெபிக்கணும். We must pray well now. அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் கவிழ்க்கணும். The Lord must revert all his counsels. அவன் வந்து வேற வழி இல்லாம இப்போ கன்வென்ஷனுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. And without any way they are giving permission for the convention. உங்களுக்கு நம்ம சவுத்ல இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல, நார்த் எல்லாம் என்னது டஃபா மாறிட்டு தான் வருது. We are in south so it is better but in north it is going very worst. கன்னடத்துக்கு கர்நாடகால எல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். At Karnataka it is so difficult. அதனால நாம இந்த நாட்கள்ல நல்லா ஜெபிக்கல நம்ம தோத்துருவோம். In these days if we do not pray well and we will fail. இதெல்லாம் ஒரு தேவன் நமக்கு கொடுக்கிற சான்ஸ பயன்படுத்திக்கணும். And these are the chances we must make use of these chances. ஏசாயால நாம் பாக்கும்போது. When we see in the book of Isaiah. அங்கே அவருடைய ஆலோசனைகள் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் கர்த்தர் முழுகி போகப்படும். And the Lord must drown all his counsels or devices. 19th அதிகாரத்தை நாம் பாக்கும்போது. When we see the 19th chapter. ஏசாயா 19:3 பாருங்க. Book of Isaiah chapter 19 verse 3. அதினால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சேர்ந்து போகும், அவர்கள் ஆலோசனையை முழுகி போக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு அவருடைய ஆலோசனை எல்லாம் நான் முழுக வைப்பேன். God says I will destroy the counsel thereof. 11th வசனம். Verse 11. சோவோன் பட்டணத்தின் பிரபுக்கள் ஆனவர்கள் மூடர்கள், பார்வோனுடைய ஞானமுள்ள ஆலோசனைக்காரரின் ஆலோசனை மதியீனமாயிற்று. அவருடைய ஆலோசனை எல்லாம் கர்த்தர் மதியீனமா மாத்துவார். And the Lord must make their counsel foolish. என்ன விளங்குகிறோம் எல்லா பிசாசின் தந்திரங்களையும்
கத்தர் ஒன்னுலாம் வைக்கணும். All the cunning devices or wicked natures of the Satan must be removed or utterly destroyed. நான் இப்ப சொன்ன இந்த மூணு வசனத்தை வச்சு இப்ப நம்ம ஜெபிக்கலாம். And keep these four, three verses and pray. இந்த கன்வென்ஷனுக்கு விரோதமாக சத்துரு தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனைகள் நடந்தேற ஒட்டாமல் கத்தர் தடுக்கணும். And Satan should not rise up and his counsel should not be prospered. The Lord must destroy and must hinder it. முடிஞ்சா நீங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. அப்ப தூக்கம் உதறும். If possible, hold your hands of neighbors and pray. இல்ல முழங்கால் போட்டு கையை உயர்த்திருங்க. Or you bend your knees and lift up your hands. ஒன்னு கை பிடிச்சு ஜெபம் பண்ணு இல்ல கையை உயர்த்தி ஜெபம் பண்ணு. Hold your hands and pray or lift up your hands and pray. இந்த கன்வென்ஷனுக்கு விரோதமான பிசாசின் ஆலோசனைகள் எல்லாம் முழுகி போக வேண்டும். All the counsels must of the Satan must be destroyed against this convention. அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கின தேவன் இந்த இன்டர்நேஷனல் கன்வென்ஷனுக்கு விரோதமான எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் முறியடிக்க முடியாது. கொஞ்ச நேரம் போராடுவோம். The Lord who destroyed the counsel of Ahithophel and foolishness, the Lord to destroy all the cunning devices of Satan. Hallelujah. கைய உயர்த்துங்க, எல்லாம் கை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. கண்ணுஷனுக்குரதமான எல்லா ஆலோசனைகளையும் விழுந்து போன வல்லமைகளுடைய யோசனை கத்தர் முறியடியோ முறியடியோ முழுகி போக பண்ணும். ஆலோசனை பைத்தியமாக்கும், கவித்து போடும். லாஸ்ட் வீக் எங்களுக்கு வச்சிருந்த நைட் பிரேயர்ல பாஸ்டர் என் ஸ்டீபன் பேசும் பொழுது when pastor N. Stephen spoke in the last prayer, all night prayer which was conducted last week பல பாயிண்ட் சொல்லிட்டே வந்தாரு. And he told many points. ஆனா ஒரு பாயிண்ட் அவர் சொல்லும்போது என் மனசுல இருக்கிற பாரத்தை சொல்றேன், இந்த கன்வென்ஷன்ல தீவிரவாதிகள் வரக்கூடாது அப்படின்னு ஜெபிங்கன்னு சொன்னார். Particularly when he was mentioning one point and he said a terrorist should not come to this convention. இதுவரைக்கும் அப்படி எந்த ஒரு சம்பவமும் என்ன செய்யல நமக்கு வரல. And such incidents did not cause till now. பட் அப்படி வரும் அப்படிங்கிற ஒரு தரிசன வெளிப்பாடுகள் சில போராட்டங்கள் அநேகருக்கு இருக்கு. But many are having some revelations and visions and burden concerning this point. அதனால அந்த பாயிண்ட்காக நம்ம அவங்க அவங்க மைண்ட்ல பர்டன் வந்துருச்சுனா நம்ம அதுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். If the burden comes in their mind and we must pray for it. ஏனா நமக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பு அப்படி இப்படிலாம் கிடையாது. நாங்க வச்சிருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் நம்ம டீம் தான். ஏன்னா நம்ம சொன்னாதான் ஏதாவது செய்வாங்க, மற்றபடி அவன் அமைதியா தான் இருப்பாங்க. Because we don't have any protection or security, the team is that whatever we tell they will obey. சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு காவல்னு நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருப்போம். And just only we have a security department. மற்றபடி கத்தர் காவலாகில் காவலாளி வெளித்திருக்கிறது
புரிதா. If the Lord not preserve us and it is being for the watchers to watch. அதே மாதிரி போலீஸ் கூட இது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லாதனால அவங்க படுக்கு வருவா, அவங்க படுக்கு தூங்குவா, அவங்க படுக்கு போயிட்டே இருப்பா. Even the police and do not have any problems till now, they come, they go and they sleep and they take rest. அதே சாப்பாட்டைத்தில பாத்தீங்கன்னா துப்பு 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 துப்புனு வருவாங்க அந்த ஸ்பெஷல் சாப்பாட்டைத்தில. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அங்க இருக்கறா, இங்க இருக்கறா, அப்படி இப்படி அப்படி ஒரிங்கி போறோம். At the time of taking food and they will come very eagerly and they eat the food and they'll go depart the place. ஆனா கத்தர் இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் என்ன செய்யல, அனுமதிக்கவே இல்ல. Until now the Lord did not permit such incidents. நம்மட்ட இருக்கற கிரவுட் வந்து ஜாஸ்தி. We have too much of crowd. அந்த கிரவுட் வந்து நார்மலா இருந்தாவே அப்படி இந்த படியில ஏறும்போது இறங்கும்போது பின்னால சாப்பிட போறதெல்லாம் பாத்தீங்கன்னா அலமோதுங்க கூட்டம். When they are climbing up and climbing down, coming down and there are too much of road, the people go in too much of place. பிரேயர் டைம்ல கூட பாத்தீங்கன்னா பயங்கர டஃப்பா இருக்கும். Even in the prayer time it is the toughest place. அப்படி இடத்துல வந்துட்டு தீவிரவாதி அவன் குண்டு கீண்டு பிரச்சனை ஏதாவது ஒரு வதந்தியை கிளப்பி விட்டானா ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. And if they are spreading any rumors or exploding any bombs or any terrorist attacks and we cannot control the crowd. ஏன்னா இப்ப பல இடங்கள்ல இந்த நெரிசல்லையே பாதிவரை நிஞ்சிடுறாங்க, செதுப்பிடுவாங்க, மீச்சிருவாங்க, தள்ளிடுவாங்க, கீழே விழுந்துருவாங்க. And because of too much of crowd and dashing and people may fall down. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். Let us all pray. அவங்க மைண்ட்ல ஏதோ ஒரு பாடன் வந்துருச்சு, அதனால நம்ம அதுக்காக இப்ப சரியா ஜெபம் பண்ணுவோம். And we have to pray rightly for that point. For 5 minutes. For 5 minutes. ஜெபம் பண்ணுவா? Shall we all pray? தூக்கம் வருதா? அது சாப்பிடாம வந்திருக்கணும். சாப்பிடாம வந்தாலும் தூக்கம் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராக்டிஸ். ஒரு சிலருக்கு சாப்பிட்டா தூக்கம் வந்துடும், ஒரு சிலருக்கு சாப்பிடலன்னா தூக்கம் வந்துடும். எப்படி நீங்க வந்தீங்கன்னு தெரியாது எனக்கு, பட் இப்ப ஜெபிக்கணும். Now we have to pray. ஜெபம் பண்ணலாம் எல்லாரும். தீவிரவாத சக்திகளுக்கு அந்த இடத்தை கத்தர் விலக்கி பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாவற்றையும் கத்தர் சிதறடிக்கணும். அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் முறியடிக்கணும். அப்படி யாரும் அந்த இடத்துல கால் வைக்க கூடாது. எல்லாரும் கொஞ்ச நேரம் போராடுவோம், நல்லா போராடுங்க.
காக்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவா கன்வென்ஷனுக்கு முன்னால பவனி இருக்கிற பிஃபோர் கன்வென்ஷன் வி ஹேவ் ப்ரொசிஷன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 11 இடத்துல பவனி இருக்கு திஸ் வீக் சண்டே வி ஹேவ் ப்ரொசிஷன் அட் 11 பிளேसेस நம்முடைய சென்டர்ல தியாகராஜபுரத்துல தொடங்கி இங்க முடியும் அடுத்து அரக்கோணத்துல ஒரு பவனி இருக்கு இன் आवर சென்டர் வி ஹேவ் தி ப்ரொசிஷன் which begins at தியாகராஜபுரம் in NCR and another procession at அரக்கோணம் இது போக அடையார்லயும் இரும்புலியிலயும் பல லோக்கல்ஸ்ல ஒரு 9 இடத்துல நடக்கும் apart from this in அடையார் and இரும்புலி லோக்கல் at 9 places we have procession அப்ப நாம பவனிக்காக ஜெபிக்கணும் we must pray for the procession பவனிக்கு போக்குள்ள வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கணும் the lord's hand must be go in coming and going out of the procession இப்போ வந்து பிரயாணங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விங்க Now journey is a big question. நம்ம ஜனங்களை கொண்டு வரோம் போறதெல்லாம் இப்ப போன வாரம் கூட பாருங்க ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்துக்கிட்ட ஒரு ஆக்சிடென்ட் அதுல 9 பேர் சிட்ட செத்தாங்க அதுல நம்ம விசுவாசியும் ஒரு அம்மா இறந்துருச்சு And we heard there was an accident on Sunday and 9 expired on the same spot and one of us was a believer. கூட்டம் முடிச்சிட்டு அப்பதான் அவங்க கிளம்பி போயிருக்காங்க போய் அவங்க ஒரு டெத்துக்கு போறாங்க அந்த குரு குடும்பமே அந்த கிராமமே at the end of the meeting and they departed for a particular death and the whole village people they gathered and they went there ஒரே வீட்ல 5 பேர் செத்துட்டாங்க in a single family 5 were expired ஒரே தெருல 9 பேர் காலி in a single street and 9 were expired எப்படி இருக்கும் see how would it be பரவாயில்ல நம்ம தான் அடக்கம் பண்றோம் and there are no more way and we are to do burial night ella ne 7 மணி வரைக்கும் சண்ட ஊர்ல ஒரே ரகளை ஆயி தான் முடிச்சாங்க until 7 o'clock in the evening and it was a great rumor and the commotion in the place போன வருஷம் ஒரு பையன் ஊளித்து போனா இல்லையா நெமிலில இருந்து இங்க கூட இருந்தானே இருந்து தான் ஊளித்து போனா அவங்க கோபியோட அம்மா and last year brother gopi went to the ministry and the mother just gomi's mother இப்போ எல்லா இடத்துலயுமே ஆக்சிடென்ட் தான் now the accident occurs in many places oliya karanga vishwasinla illa ella edathilum ellarukku accident nadandikitte irukku not the servant of god believer and many places accident occurs inge mottilla ella edathilum nadakkudhu ella state layum nadakkudhu and not only in this state in different states adala bhavani namma ellarayum vara solrom adala ellarayum kathar paadhukaakku we are inviting many people for the procession but lord must preserve every people inda varam adutha varathula ore oru bhavani irumbuliyur and this week we have many places and next week we have only one the 12 bhavaniyum kathar porpadukano the lord must undertake all the 12 processions climate anugulamakano the lord must make friends come to climate janangalude pokkal varathile kaaval irukano and the lord must have protect endha thadaigalum edirppugalum chandaigalum kolappangalum undaagakudadu there should not be any hindrance or opposition or confusion நம்முடைய நோக்கம் ஜனங்களை வரவழைப்பது அழைப்பது our purpose to invite the people for the convention ஒரு கூட்டம் நடக்கு அப்படிங்கறதை தெரிவிக்கிறோம் and we are just telling them the meeting is conducted ஜெபம் எல்லாரும் shall we all pray இந்த வாரம் உள்ள பவனி அடுத்த வாரம் உள்ள பவனி
எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுக்கணும். The Lord must undertake all the processions. ஜனங்களுடைய பிரயாணங்களில் கூட இருக்கணும். The Lord must be in the journey. தேவனுடைய வல்லமை விளங்கணும். The power of God must be revealed. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த தேசத்தில் உண்டுங்கிறது வெளிப்படுத்தப்படணும். It must be revealed that one group of people is there for to the exaltation of the name of the Lord. 12 பவனிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்த முடியாய். கொஞ்ச நேரம் ஆவியிலே போராடி ஜெபமணுவாம். The Lord to undertake all the 12 processions, let us fulfill in spirit and pray. Hallelujah, hallelujah, hallelujah. தெய்வமே, 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 ஹரி மனசதி நாம கூட ஜனங்கள் அதிகமா வந்துச்சு போன வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் 5 வண்டிக்கு பெர்மிட் கேட்டோம். And even we asked permission for 5 vehicles because the too much of crowd the last year. ஆனா நேத்து போன்ல போலீஸ் முடியாதா. But yesterday to telephone they informed it could not. அங்க ஸ்டேஷன்ல இருந்து என்ன பேசினாங்க 5 வண்டிக்கெல்லாம் பெர்மிட் டிஎஸ்பி தர மாட்டேன்றாரு. லாஸ்ட் இயர் 3 வண்டினா அதே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. From station they informed me and we are not able to allow 5 vehicles and last we allowed only 3 vehicles. திருப்பி நான் ஒன்னாவது கொடுக்க சொல்லணும்னு கேட்டேன். And then I asked you can give one more. அது அப்படி போயிருச்சு. திருப்பி இன்னைக்கு கேட்டா வண்டியா எடுக்க கூடாது, டாடா ஏசி கொண்டு வரக்கூடாது, வேணா ஒரு வண்டி அன்அதரைஸ்டா ட்ரைசைக்கிள் யூஸ் பண்ணுங்க. And you should not bring any Tata AC but you can use instead a tricycles. இப்படிலாம் தடைகள் எப்பவுமே பவனியை வந்து நம்ம ஆளுங்க வந்து ஒரு லிமிட்டுக்கு பிறகு குறைச்சிடுறாங்க. நாம குறைச்சவனே அவன் பிடிச்சிக்கிறான் அதை கரெக்டா. After some limit and they are crossing limit and they are shrinking and even we are also proceeding the same thing. ஒரு சில பாஸ்டர்ஸ் அப்படி செஞ்சுருவாங்க தப்பு. Some of the pastors they do such things. மதுரையில நல்ல ரவுண்ட்ஸ் பண்ணுவோம், ஊர் முழுவதும் சுத்துவோம். And we used to go around in Madurai. ஒரு டைம் வந்தவரு ஒரு சென்டர் பாஸ்டர் அவ்வளவு தூரம் எதுக்கு சுத்தணும், சும்மா போட்டு எதுக்கு சும்மா இப்படி அப்படின்ட்டாரு. அதுக்கு கடைசியில் பார்த்தா ஒண்ணுமில்லாம போயிருச்சு. நான் போய் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. When one time comes and one center pastor said and why you want to go to this much of distance and you can just go alone here and there and then after I was taking many steps but they were not giving any permission. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. And all the powers are because of God. எல்லா அனுமதிகளும் கிடைக்கணும், தடைகள் எல்லாம் மாறணும். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோ
Amen. சும்மா கத்துனா ஊரெல்லாம் இங்க வந்துருவோம் அவ்வளவு. அடுத்து நம்முடைய நம்ம பவனிக்கு இங்க போலீஸ் பெர்மிஷன் கிடைச்சிச்சு, அரக்கோணத்துக்கு இன்னும் கிடைக்கல. And we got police permission for our procession, but Arakonam we had not received. அதேமே புதன்கிழமை கிடைக்கும் இருக்காங்க. அது தடைகள் நீங்க கிடைக்க கத்தர் உதவி செய்ய முடியா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமே. அடுத்ததாக கிளைமேட். Nextly climate. நாம வந்து ஒரு காரியத்துக்காக அந்த காரியம் முடியற வரைக்கும் ஜெபத்தை நிறுத்திர கூடாது, நிறுத்திரவே கூடாது. When we pray for a particular matter until get finished, we should not end our prayers. கிளைமேட்டுக்காக நல்லா ஜெபிக்கணும். We must pray for climate. முந்தி மழைக்காக ஜெபிச்சோம், இப்ப பயங்கர வெயில் கிளப்ப போகுது. And before that we were praying for the rain, and from now it's going to start a scorching sun. Last year விட இதுவரைக்கும் இல்லாத அளவு வரும்னு சொல்றாங்க வெயில், வெயிலுடைய கொடுமை. And they're telling the terribleness of the sun scorching may be more than well, comparing to the last years. 40 or 45 degrees போகுங்கறாங்க. And they're telling it may exceed to 45 degrees. கொப்பளம்லாம் வர ஆரம்பிச்சிருங்க. When it is crossing the limit and we'll get boils. அதனால இப்ப நம்ம ஜெபிப்போம். Shall we all pray now? கிளைமேட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. Let's pray for the climate. மழையை நிறுத்தணும் கட்டாயம். They must stop the rain. மெயின் வந்து மழையை கண்ட்ரோல் பண்ணி வெயில கூட எவ்வளவு நாள் சமாளிக்கலாம், மழையை நினைச்ச முடியாது. And the main thing is, and the rain must be stopped, and we can control even the sun. என்ன நம்ம சொல்றது கூடார பண்டிகை. Because we are telling it is a feast of tabernacle. பின்னால முழுச என்னதுதான் கோட்டகையும் டென்டும் தான் டின் ஷீட்ல தான் போட்டு வச்சுட்டு உட்கார்ந்திருப்போம். And everywhere we are having the tents and tin sheets. போன ட்ரிப் பாத்தீங்கன்னா ஒரு காத்து அடிச்சு ஒரு டென்ட் தூக்கி ஒரு சொருவு சொருவுச்சு, ரெண்டு மூணு பேருக்கு காது கிதுல வெட்டிட்டு போயிடுச்சு. And last time அந்த தகரம் கீழ வந்து விழுந்து அப்படி ஒரு அடி விழுந்துச்சு. And last time a wind blew upon and the sheep fell down and many of the three or two were wounded. ஒரு காத்து அப்படி வந்து ஒரு ஷெட்டுக்குள்ள பூந்துருச்சு. A wind rushed inside the shed. அவன் சும்மா டெம்பரரி ஷெட் வெளிய ஆள வச்சு போட்டுறாங்க, அவளும் தூக்கிச்சு. It was temporary shed and everything was cast away. அதனால காத்து அடிக்கு நமக்கு வந்து இப்போ ஃபுல்லாவே என்ன செய்யணும், மழை பெய்யவே கூடாது. And rain should not be there. காத்து கொடூரமா அடிக்க கூடாது. And there should not be terribleness of wind. பனி ரொம்பவும் இருக்க கூடாது. And we should not have too much of snow. வெயிலும் அதிகமா இருக்க கூடாது. எப்படி நம்ம எப்படி கேக்குறோம், சில்னஸா இருந்தா ஏசி மாதிரி இருந்தா நமக்கு பயம் வந்துருது மழை பெஞ்சிருமோன்னு. இப்படி பல எல்லாத்தையுமே அப்ப ஆண்டவர் வந்து ஒரு மிக்சட் கிளைமேட் தான் கொடுக்கணும். And the Lord must give a mixed climate. அப்படியே ஃபுல் கண்ட்ரோல் பண்ணணும். The Lord must fully control. அதனால நம்ம ஜெபமணும், கத்தர் கேட்டா தருவார். Let us all pray. If we ask, he will give us. ஆண்டவர் ஆள் முடியாது, ஒண்ணுமே கிடையாது. There is impossible, nothing impossible with God. கிளைமேட் காஜ ஜெபிக்கலாமா? Shall we all pray for climate? கிளைமேட்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. கிளைமேட் மாறிடுச்சுன்னு சொன்னா ஜனங்களுக்கு வியாதி வரும், வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களால முடியாது, எல்லாருக்கும் ஏசி போட்டா கொடுக்க முடியும். There is a big problem in climate, and if the climate changes and then make a sickness and weakness for the foreigners those come to the convention. அதனால நம்ம ஜெபம்னா கத்தர் தான் அதெல்லாம் ஸ்மூத்தா கொண்டு வரணும். If you pray, the Lord must make everything so smoothly. பனி அதிகமா இருக்க கூடாது. And there should not too much of snow. காத்து அதிகமா இருக்க கூடாது. And there should not too much of wind. அதிகமா இருக்க கூடாது. And too much of sunshine. மழை சுத்தமா இருக்க கூடாது. And there should not be any more rain. அப்படி ஒரு கிளைமேட்டுக்கு ஜெபிக்கலாமா? Let us all pray for such a climate. நடக்குமா? Will it happen? அருமையா இருக்கும். It will be beautifully happening. ஜனங்கள் சந்தோஷமா இருப்பாங்க. And people will be so happy. தென்றல் வீச வேண்டும். And there must be the wind blows. முழுவதும் மேகஸ்தம்பம் உண்டாக வேண்டும். And there must be the pillar of cloud. கத்தர் கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஜெபத்துல போராடுவோம். The Lord to control the climate. Let us all strive hard and pray. நல்ல நல்ல வசனத்தை சொல்லி ஜெபிங்க. Hallelujah. ஆண்டவரே, மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், Hallelujah. Oh, எங்களுக்கு அனுகூலமாய் மாற்றும். வருகிற லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கத்தா இந்த கிளைமேட் அனுகூலமாய் மாற்றும். மழையே பெய்ய கூடாது, வெயில் கொடூரமா இருக்க கூடாது, பனி அதிகமா இருக்க பனியே இருக்க கூடாது, காத்து தாருமாறாய் வீசக்கூடாது. முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை உம்முடைய ஆளுகைக்குள்ள இருக்கணும். கிளைமேட்டை அனுகூலமாக்க கத்தர் கிளைமேட்டை அனுகூலமாக்க முடியாது ஜெபிக்கிற. கத்தர் கிளைமேட் அனுகூலமாக்க முடியாது ஜெபிக்கிறார். கத்தர் கிளைமேட் அனுகூலமாக்க முடியாது ஜெபிக்கிறார். கத்தர் கிளைமேட் அனுகூலமாக்க முடியாது ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா.
Kudabalakaravaniya. Kudamanakaravalakadiragaravaniya. Kudabalakaravakaravaniya rabana. Kudamanakadiragaravakadira. Jesus. 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 Urabaniya. Hadinamakaravanakadiragaravaniya. அடுத்ததாக தேசத்துல ஒரு பெரிய அமைதியை கட்டலாம். Nextly there must be good peace in the land. ஏனா இப்ப என்ன நடக்கும்னு தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கு. Because the situation is going what will happen more. யாவனாவது தலைவர்கள் செத்து போற கூடாது. There should not any leaders die on the days. யாவனாவது கச்சி கிச்சி சண்டை அடி அப்படி பிரச்சனை வந்திர கூடாது. And there should not be any fightings or quarrel among the parties. இந்த ஜாதி கலவரங்கள் வர கூடாது. And there should not be any commotions among the caste. இப்ப கொஞ்ச நாளா அந்த பஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இப்போ அடுத்து எதை ஸ்டார்ட் பண்ண போராடிட்டு இருக்காங்க. ஏபி ஸ்டார்ட் பண்ண போறோம். And few days before and they were bus strikes and they are EB are going to start their problems. இப்படி ஒவ்வொண்ணா ஸ்ட்ரைக் இருக்குன்னு வந்துட்டு குழப்பிர கூடாது. And because of these strikes and there should not be any confusion. நல்ல தேசத்துல ஒரு பூரண அமைதி. And there must be perfect peace among the land. இந்தியா முழுவதும் ஒரு பூரண அமைதி இருக்கணும். And there should be perfect peace in the whole India. யமலமா? Shall we all pray? ஒரு முக்கியமான காரியம். And this is very important matter. என்ன இப்போ டெய்லி ஒவ்வொருத்தரும் கட்சி தொடங்கிட்டே இருக்காங்க. Because everyone is starting the parties. டெய்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி தொடங்கிட்டே இருக்காங்க. And everyone is starting every day that they are starting the parties. இனி அதுல ஒருத்தன் அடிச்சுட்டான் செத்துட்டான் அப்படினா உடனே அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக். If they beat or if they fight and they will make a strike. இப்போ எல்லா இடத்துலயே அது ஒரு ஜனங்கள் மரியல் வந்து ஒரு சர்வசாதாரணமாயிச்சு. And everywhere the places they are conducting all these kind of problems. ஜெபம் எல்லாரும். Shall we all pray? இத பாரடனோட ஜெபிக்கணும். And we must pray with burden. நல்ல பாரப்பட்டு ஜெபிக்கணும். And with burden you must pray well. கன்வென்ஷன் இந்த பவனி நாட்கள்ல கன்வென்ஷன் நாட்கள்ல ஒரு பூரண அமைதி. In the days of procession and the days of convention there must be perfect peace. எந்த கலகங்களும் குழப்பங்களும் இருக்க கூடாது. சமாதானத்தின் தேவன் பூர்ணமாய் ஆளுகை செய்யும். And there should not be any contention strife or problems. The God of peace must rule over the country. எல்லாரும் பொறுப்போடு பாரத்தோடு அந்த காரியத்துக்காக ஜெபிப்போம். With responsibility and burden let us all pray for that matter. எல்லாரும் 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 தேசத்தின் அமைதிக்காய் ஜெபிக்கிறோம். தேசத்தின் அமைதிக்காய் ஜெபிக்கிறோம். கலகம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் செய்ய ஜெபிக்கிறோம். கலகங்கள் ஸ்ட்ரைக்குகள் குழப்பங்கள் தடைகள் எதுவும் இருக்கக்கூடாது. பூரண சமாதானம் தேசத்தில், பூரண சமாதானம், பூரண சமாதானம். கலகத்தின் ஆவிய கட்ட ஹலலோயா 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 திருமண கரமலை கரமல கரமணி ஆரமான் திராமண சமானா சமாதானத்தின் தேவன் சார்பில் செய்யணும். ஆமா ஆமா, பூரண சமாதானத்தை இந்த நாட்கள்ல தேசத்துல இந்தியா முழுவதும் தெய்வம் கட்டிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமா
அடுத்து மெயினா நாம் ஜெபிக்க வேண்டியது, இந்த வெளிநாட்டிலிருந்து வர்றவங்களுக்கு தடைகள் மாறணும். Nextly, we have to pray mainly for the people, those are coming from abroad countries, all the hindrances must be removed. இந்த யூத் கம்பல கூட ஒரு மலேசியா பையன், ஒரு நாலு சிலான் கேர்ள்ஸ் அப்படி இங்க வந்து இறங்கின பிறகு விடமாட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டான். Even when they come for the youth meeting, one Malaysian boy and four Sri Lankan girls, and they did not allow when they are departed here. And the time on the immigration la irunda officer vandu or North Indian, the immigration officer vidave maatanta, the immigration officer, he was not Indian and he said he will not allow. Nee edhukku vanda enna visa la vanda andha visa unudaya enga pore andha edatha kaattu nu kaata ivangalukku onnu solla mudiyala ena edha than solanum vandhadhu edhukku avane or notice kaati இந்த மீட்டிங் தான வந்த. ஆமா, இந்த மீட்டிங்க்கு அலவு கிடையாது திருப்புன்னு சொல்லிட்டான். He asked for the reason why you come here and they were telling they do not know how to answer and he showed a notice and for this purpose you come they must return. ஒரு 1 month visa ல தான் உள்ள வருவாங்க. And they come for 1 month visa. ஆனா அவங்க வரும்போது ஏதாவது எழுதி கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த விசா கம்பெனிக்காரன் என்ன செய்வான், ஏதோ ஒன்னு போட்டு அனுப்புவான். அது சம்பந்தமா வந்தலையா வரலையா அது திடீர்னு இந்த இவனுக்குள்ள ஆவி பூந்துரும், திருப்பி அனுப்பிடுவான். And the spirit may come into some people and they will return them back. போன வருஷம் அப்படி பண்ணாங்க, கன்வென்ஷன் டைத்துல அப்படி நடந்துச்சு. ஒரு ஒரு ஊழியக்காரன் நினைக்கிறேன், அவருக்கு இப்படித்தான் வந்து இறங்கினாரு. அவரை கேட்டான், கிராஸ் க்வெஸ்சன் பண்ணா, இந்த நோட்டீஸ் காட்டினா, இவர் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாரு, இல்லை அது இதுன்னு எல்லாமே சொல்லி பார்த்தாரு, திருப்பி அனுப்பிட்டான். Last year for a servant to God, he occurred the same problem and he was asking some questions and he could not answer, he was written back. அரெஸ்ட் பண்ற மாதிரி போச்சு, திருப்பி அப்படி விட்டுட்டான். And the situation gone like arresting him. இவர் திருப்பி அங்க போன உடனே அவன் பிடிச்சிட்டான். When we gone there and again they arrested him. நீ என்ன காரணம், உன்னை உன் இந்தியாக்குள்ள ஏத்துக்கல, நீ இங்க நில்லுன்னு சொல்லி அவன அங்க நிப்பாட்டிட்டான். And they took him there and why you were not, they did not allow you to enter into India. திரும்ப அவங்க அப்போ ஏன் திருப்பி அனுப்புனாங்க, அப்ப பாஸ்போர்ட்ல ஏன் கை வைக்கல, உனக்கு பாஸ்போர்ட்ல எந்த திருத்தமும் செய்யல, திருப்பி எப்படி நீ திரும்பி வந்த, எதுக்கு அப்போ எங்க நாட்டுக்காரனை ஏத்துக்கிறது இல்லையா இந்தியா, திருப்பி அவங்க க்வெஸ்சன் பண்ணாங்க. அடுத்த நாள் ஃபிளைட்ல வந்தான் திருப்பி. Again the countrymen and they ask question why you did not sign as a passport and they send it back for the convention again. Ala inda youth camp ku vanda pillangal la na photo la paatha ella varu se naal girls paavam pola ukandirukku vidave maatenta avan and officer eyum photo la kaatnaanga cell la kaatnaanga avan thiru for North Indian kadaisi varaikum mudiyadhu solli adutha flight la thirupi anipitaan poichu andha pillinga paavam. And all the girls and they could not attend the convention and they were written back and the officer never gave a question and sent them back to the country. Jovallama, shall we all pray? Idhu oru periya poraattam and this is a great problem. Adhu thidirna appadi nadandrum and this may happen suddenly. Water passwesley kuda appadi nadandirukku. One trip passwesley occurred the same problem. Ivanga ella rendu moonu passport la ullavanga because they all have a different passports. Ivanga ella London citizenship and they belong to the London citizenship. Adala avangalukku திடீர்னு உள்ள வரும்போது எந்த பாஸ்போர்ட் கிளியர் பண்றோ அந்த ஆப்போசிட் ஆயிச்சுனா உடனே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். And suddenly if the passport is going contrary and they may return them back. அப்படி ஒரு ட்ரிப் அவருக்கு ஆச்சு, உடனே அடுத்த ஃளைட்ல அவர் எங்க போயிட்டாரு, பட்டுன ஏறிட்டாரு. And one trip அவர் போராடிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணல, ஏனா திருப்பி அடுத்த ட்ரிப் வரும்போது என்ன ஆயிடும், மார்க் ஆயிடும், அது பிறகு எப்பவுமே உள்ள வர முடியாது. அதனால டகார்னு அடுத்த ஃளைட்ல ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த ஃளைட் ஏறி எங்க போயிட்டாரு, பட்டுன அடிச்சிட்டாரு. And he did not make any quarrel and return back to the same flight. அதனால இப்படி எல்லாம் வரும், this may come. ஆனா வரக்கூடாது, it should not happen. ஜெபமல்லாம, shall we all அவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருந்து புறப்பட்டு பணத்தை கட்டி டிக்கெட் எடுத்து லீவ போட்டு இவ்வளவு தூரம் வந்து இங்க வந்து மெட்ராஸ்ல இறங்கன உடனே திருப்பி போனா எப்படி இருக்கும்? And they're spending monies and availing leaves and coming to the convention, if that has to happen to them and how it would be for them. அது ஒரு பொல்லாத ஆவிதா. And that is a wicked spirit. விசுவாசி உள்ள வரவிடாம தடுக்குறான். And Satan is hindering them, they should not enter. இப்ப இந்தியால உள்ள ஆட்சி அப்படி தான் இருக்கு, வெளிய இருந்து மிஷனரிஸ் வரக்கூடாது. The government of India is like that, a missionary should not come from outside. அதனால தான் ஃபாரின்ல உள்ளவங்க எல்லாம் இப்ப கொண்டு வரது இல்ல. நம்ம வந்து பிரசங்கத்துக்கு முந்தில நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் ஜனவரியில யார் வந்துருவா, foreigners ஒரு டீமே உள்ள இறங்கிடுவாங்க. And before that the foreigners team will come for preaching if in the month of January. அவங்க ஃபுல்லா கன்வென்ஷன் வரைக்கும் எல்லா கன்வென்ஷன்லயும் பாட்டு பாடுவாங்க, ஜாட்ஜ் சொல்லுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு 30-40 பேர் சுத்தி பஸ் பிடிச்சு சுத்திட்டே இருப்பாங்க. And 30 or 40 they go in rounds and they will share testimonies and they preach and they go around the conventions. அந்த வேலையே கிடையாது. Now there were no more work. எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. And they started to control everyone. ஜெபம் பண்ணுவோம். Shall we? இந்த வருஷத்துல யாருக்கும் ஒரு ஆளுக்கு கூட தடை இருக்க கூடாது. And there should not be any hindrance for even a single person. எல்லா அதிகாரங்களையும் கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணணும். The Lord must control all the powers. விசேஷமா இமிகிரேஷன்ல கர்த்தர் ஒரு தேவ சமூகத்தை தரணும். Especially the Lord must command the presence of God in immigration. தடைகளை மாற்ற முடியா, எல்லாரும் கொஞ்ச நேரம் போராடுவா. The Lord to remove the hindrance, let us all strive for a while. Hallelujah. Rekabala bara bala katharamana. அதோட ஒரு ஆள் கூட திரும்பி போகாது, ஒரு ஆள் கூட தடைபட கூடாது. கர்த்தர் கிரியை செய்யும். இமிகிரேஷன்ல தேவ கிரியை செய்யும். தேவ கிரியை செய்யும்.
தடைகளை கத்தர் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்ததாக இந்த கன்வென்ஷனுடைய தேவைகள் எல்லாம் கத்தர் சந்திக்கணும். Nextly the Lord must meet the needs of the convention. கன்வென்ஷன் தேவைகள்ங்கிறது வந்து ஒரு லிமிட் அல்ல, அன்லிமிட்டட் தான். And the needs of the convention is not a limited, it is unlimited. மெந்திலாம் கொஞ்சம் பணம் இருந்தா ஒரு கன்வென்ஷன் நடத்திடலாம். And before days when we have only few amount and we can conduct the convention. இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. But it is not like that in these days. இப்ப லாக்ஸ் எல்லாம் தாண்டி க்ரோஸ் எல்லாம் தாண்டி எங்கயோ போயிடுச்சுங்க. Now it exceeded lakhs and a crores, it went somewhere. அவங்க வாட் அத தண்ணி மாதிரி செலவழிக்கிறாங்க பணத்தை. They spend money like a water. அப்படிங்கும்போது கர்த்தர் தான் அதை தரணும். If so the Lord must provide. நம்ம ஏதோ நம்மளுடைய ஷேர்ல கொஞ்சம் கொடுப்போம். And we are giving in our share a little to them. பரலோகத்துல இருந்து அவர்தான் என்ன செய்யணும்? Full share எடுக்கணும். But the Lord must take a full share from heaven. வானத்தின் கதவுகளை கொஞ்சம் என்ன செய்யணும்? திறக்கணும். The Lord must open the doors of heaven. அப்படிதானே? ஜன்னலை திறக்கணுமா, கதவை திறக்கணுமா, மதகு திறக்கணுமா, எப்படி எதை திறக்கணும் சொல்லுங்க பாப்போம். Do the Lord have to open the doors or windows of heaven? ஆண்டவரே நீங்க எதை திறக்க சொன்னீங்களோ திறப்பாரு. And whatever you ask the Lord to open, he will open to you. ஆண்டவரே ஜன்னலை கொஞ்சம் திறங்கன்னா திறப்பாரு. If you ask him to open the window, he will open. கதவை திறங்கன்னு சொன்னா கதவை திறப்பாரு. If you ask him to open the door, he will open. இல்ல மதகு திறங்க அப்படினா கதவை மதகு திறப்பாரு. Or if you ask him to open the doors, he will open. இல்ல வானத்தை திறந்துருங்கன்னா கூட திறந்துருவாரு. Or if you are telling him to open the whole heaven, he will open for you. முந்தில அப்படி இல்ல. முந்தி அப்படி இல்ல. And before this it is not like that. சாப்பாடு இருக்காது. There are no more food. அரிசி அப்பதான் வந்திருக்கும். எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு வரும். By 1 o'clock rice come. உடனே ஒரு பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க. பிரசங்கம் இன்னும் கொஞ்சம் என்ன செய்வோம்? நீட்டிக்கவும். உடனே அவரு 7 பாயிண்ட்ல இருந்த ஒரு டமால்னு 11 பாயிண்ட்க்கு ஜம்ப் பண்ணிடுவாங்க. And they will get a letter from a slip by telling that extend the preaching and to honor. இப்ப அப்படியே இருக்க. It is like, is it like that? இப்ப பெல்ல டான் அடிச்சறாங்க. Sharply they ring the bell. ஆனா அதுக்கு முன்னால சாப்பாடு எங்க வந்திருது? கவுண்டருக்கு வந்திருது. And before that it was reaching to the counter. இப்ப அந்த அளவு தேவன் கொடுக்கிறார். The Lord is giving to that extent. ஒரு கல்யாணத்தை கட்டி பாருங்க, உங்க வீட்ல எவ்வளவு செலவழிதுன்னு பாருங்க. And just you make a marriage in your house and you see how your expenses. ஒரு ஏரியா பிரேயர் நல்லா வச்சு பாருங்க. And conduct a area prayer in a grand way. ஒரு டெடிகேஷன் பண்ணி பாருங்க. And you must conduct a house dedication. எவ்வளவு செலவழிது. And see how many amount to spend. கன்வென்ஷனுக்கு அவங்க செலவழிக்கறாங்க. அடேங்கப்பா அது அதுக்கு போடுங்க. ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்டுக்கும் கோடி கணக்குல செலவழிக்கறாங்க. But for every department they are spending crores and crores of amount for the convention. The generator adu idunu pathingana adukku enna mari selavigira for generators and for everything they are spending more amount. Sound system, light system, idella enna eppadi solradhu for sound system, for light system and they spending more. Ana avalum salakama alindu pogura ulaga porulnala enna seiranga aathmaakala sambadhikkaradhukaga panatha appadi poite irukanga to save the souls by the mammon of this world and they spending money like anything. சனிக்கிழமை போயிட்டு அங்க சொல்லிட்டு வர்றது என்னது?
கொசுக்கடிக்குது, ரொம்ப குளிரடிக்குது. But our people. இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கலாம். எப்படி எல்லாருக்கும் தனியா தனியா ரூம் கட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஏசி போட்டு கொடுக்கலாம் கிடையா? கமெண்ட்ரி என்னைக்கு போயிட்டு சனிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் அவன் ஒரு மணிக்கெல்லாம் ஓடி வந்துருவான். ஆனா இவன் சொல்லிட்டு வர்றது கன்வென்ஷன் நல்லா இல்லன்னு வந்துருவான். They go by Saturday and they can return up on Sunday, but they give a commentary, the convention is not good and the facilities not so evil for them. எவ்வளவு ஊழியக்காரன் சபையை விட்டு எங்க கிடக்குறான்? அங்கேயே கிடக்குறான். And many servants of God, they are leaving the church and they are staying there. இரவும் பகலும் work நடந்துட்டே இருக்கு. Day and night the works are proceeding. வருஷம் வருஷம் உங்களை எல்லாம் கொண்டு போவாங்க. இந்த வருஷம் கொண்டு போல, ஏன்னா அவங்க அளவுக்கு மிஞ்சி அங்க போயிட்டு இவங்க சுத்திட்டு இவங்க போய் சேர்றதுக்கு 11 மணி ஆயிடுது. திருப்பி சாயங்காலம் 4 மணி கிளம்பினா வீட்டுக்கு வருவான். இதுக்குள்ள அவன் என்ன பண்ண போறான்? பிக்னிக் மாதிரி, அதனால வேண்டாண்டாங்க. Only 11 to 4 they are working there and it's like a picnic, so they are not allowing them for these days. இது இங்க இருந்து இவன் ஒரு வேன் பிடிச்சு இதுக்கு ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவழிச்சு அங்க போய் அங்க இவனுக்கு சாப்பாடு போட்டு அது ஒரு 10,000 ரூபாய் போட்டு அதை விட 4,000 ரூபாய் கொடுத்தா கூலியால் வச்சு அழகா நெஞ்சிட்டு போயிடுறா. Hiring a van for 8,000. அவன் செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டே இருக்கான். And hiring the van for 8,000, reaching there, and if they're giving 4,000 to the wages, and we can do the work, and the work can be proceeded. நல்ல ஜெபமணு. Shall we pray? கர்த்தர் தான் வானத்தின் பலகணியை திறக்கணும். The Lord must open the doors of heaven. எங்க இருந்தாவது கர்த்தர் தரணும். And wherever the Lord must supply. வானத்தின் பலகணியை திறக்கணும்னு சொன்னா மேல ஒண்ணும் பணம் அச்சடிக்கல. If the door have to open the windows of heaven, the Lord did not printed any amount there. எங்க இருந்தா வரணும்? From where it should come. இங்க இருந்தா வரணும். It must come from here. நானே நம்ம வேலூர் கன்வென்ஷன் வச்சிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனா யூத் கம்பல உட்கார்ந்திருந்தேன். In the Velur convention, it was first convention for me. I sat in youth meeting. யூத் மீட்டிங்ல நமக்கு தான் செக்யூரிட்டி தான கேட்ல நான் உட்கார்ந்திருப்போம். And I am security department, I used to sit in gate. சும்மா கேட்ல இருந்து ஒரு தள்ளி ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து ஏதோ பேசிட்டு இருந்தேன். I sat next near the gate, I speak to a person. திடீர்னு ஒரு கார் உள்ள வந்துச்சு. A car entered inside. இறங்கினாங்க ஒரு டீம். I want team and Evan. இறங்கினவனே அவங்கள பார்த்து பேசிட்டு சரி பிள்ளை கொண்டு வந்து விட வந்தீங்களா பையனை கொண்டு வந்து ரைட் விட்டு வாங்கன்னு சொன்னேன். And they got down and they said me, I just to give the daughters, I told them to drop them and come here. அவங்க பிள்ளைய போய் விட்டுட்டு வந்தாங்க. And dropping the child and they came again. பிள்ளையும் பையனையும் கொண்டு போய் கவுண்டர்ல விட்டுட்டு உள்ள விட்டு வந்தாங்க. And dropping the son and daughter at the counter, they came again. வண்டி ஏறும்போது எங்க பிரதர் உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்க சொன்னாரு. And before getting inside and they said, and brother told to give an offering to him. கேட்ல உட்கார்ந்தா கூட எது வந்திருது? சரிந்து வாங்கி ஒரு ஜெபமென்ட் ரைட் போயிட்டு வாங்கிட்ட. And receiving it, I offered a prayer and sent them. அவங்க போன பிறகு எடுத்து பார்த்தா 1,00,000 ரூபாய். After they departed, it was 1,00,000. வேலூர் கன்வென்ஷனுக்குன்னு அவங்க போயிடுச்சு, கார் போயிடுச்சு, அந்த சிஸ்டர் கொடுத்துட்டு போயிடுச்சு. அவங்க போன பிறகு நான் சரி என்னடா திடீர்னு வச்சோம், கேட்ல உட்காந்துருந்தா கூட எது வருது, கவர் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம கன்வென்ஷனுக்குன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சரி எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தா 1,00,000 ரூபாய். Even sitting in the gate and receiving an offering, when I was took it, it was 1,00,000 rupees. அவங்க பொண்ணு வந்து CMC ல மெடிக்கல் பண்றா. And her daughter was studying in CMC in medical. அத வச்சு நமக்கு எது வந்துருச்சு? அப்பதான் யோசிச்சேன், சரி ரைட், இப்படித்தான் ஆகாயத்து பட்சிகளை என்ன செய்யறாரு, அவரு போஷிக்கிறாரு. Like this, Lord is feeding the fowls of the air. அதே மாதிரி தேவன் அப்படி செய்யணும். The Lord must do like this. நம்ம சபை இல்லாம ஜனங்க எவ்வளவு ஜனங்கள் காணிக்கை கொடுக்கறாங்க தெரியுமா? Not only in our congregation, in many congregation they are offering many offerings. அதனால இந்த கன்வென்ஷன், நீங்க உங்களுக்கு கன்வென்ஷன் பத்தி நம்ம வந்து நினைக்கிறோம், பைசா 5 பைசா எல்லாம் எதுவும் அசையாதுங்க, எல்லாம் காசு தான். Without 5 paisa we can move anything and everything is through money. நம்ம அந்த ஏரிக்கரையில இருந்து லைட் எங்க வரைக்கும் போடுறோம்? ஃபுல்லா கடைசி வரைக்கும் போடுறோம். From ஏரிக்கரை and we are putting lights till the end. 24 hours சாப்பாடு. 24 hours we are feeding the food. Department. There are many departments. எவ்வளவு செலவழிக்கிறது. And we are having many expenses. சர்வசாதாரணமா ஒரு சாதாரண மனுஷனால செஞ்சவே முடியாது. A normally or ordinarily a normal person could not do it. கொஞ்சம் ஜெபமெல்லாம் எல்லாரும். Shall we pray for a while? நல்ல பாரத்தோட, நல்ல பாரத்தோட ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த கன்வென்ஷனோட எல்லா தேவைகளையும் நிறைவா செய். We must pray with burden, the Lord must supply all the needs of this convention. நாம யாரையும் கேக்குறது இல்ல. We do not ask anyone. என்ன சந்தா வசூலிக்கிறது இல்ல. And we do not offer any kind. டொனேஷன் ரசீது நம்ம கொடுக்கிறது இல்ல. And we do not give any donation sheet. இவ்வளவு கொடுக்கணும் அப்படினு கட்டாயப்படுத்துறது இல்ல. And we are not compelling them to pay this much amount. நம்ம ஜனம் வந்து பாட்டுக்கு அள்ளி கொடுக்கறாங்க. But our people, they are giving it from riches. அவ்வளவு மொத்த கன்வென்ஷனுக்கு அரிசி வாங்கி கொடுக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கார் ஆண்டவர். And the Lord kept some of the people to give the rice for the whole convention. அப்படி எல்லாம் கத்தர் ஆளுங்களை அங்கங்க ரெடி பண்ணி வச்சிருக்கார். The Lord made such a people in many places. ஜெபமணுமா கொஞ்ச நேரம். Let us pray for a while. ஆண்டவரே இந்த கன்வென்ஷனுடைய தேவைகளை நிறைவாய் சந்தியும். The Lord must supply all the needs and riches. ஆமென். மீதி 12 கூட இல்ல.
Not 12 baskets of mine. மீதி கோடி கணக்கில் எடுக்கத்தக்கதாக கத்தர் செய்யணும். And the Lord must help us to take rows and rows of amount of mine. எசேக்கியாவின் காலத்திலே அம்பாரங்கள் மீதி இருந்தது. As in the days of Ezekiah, all the baskets were full. இந்த கன்வென்ஷனுடைய தேவைகள் எல்லாம் நிறைவாய் தேவன் சந்திக்கட்டும். The Lord must meet the convention needs in fullness. வானத்தின் மதகுகளை திறக்கும்படியா ஜெபிப்போம். Let us all open up, let us open the hope and let's all pray. ஆண்டவரே, இந்த கன்வென்ஷனுடைய தேவைகளை உம்முடைய ஐசுரியத்திலிருந்து சந்தியும். மகிமையின் தேவன் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார். இந்த கன்வென்ஷனுடைய தேவைகளை சந்தியும் ஐயா கோடிக்கணக்கில் சந்தியும் ஐயா, நிறைவாய் சந்தியும் ஐயா, நிறைவாய் சந்தியும் ஐயா. ஓ ரபகரபலபகரபலபகரபகதிடபனா திடபலகரபகதிடபகதிடபகரபகதிடபகதிடபகரபகதிட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 பகதி
கொடுக்கும் மனிதர்களை கர்த்தர் எழுப்பணும். The Lord must raise up the people those who give. கொடுக்கும் சிந்தையை தரணும். The Lord must give the mind to give. உற்சாகமாய் கொடுக்கிற ஒரு சிந்தையை தரணும். And the Lord must give them to give cheerfully and willingly. அது எல்லாருக்கும் இருக்காது. It will not be to everyone. அதனால் இந்த கன்வென்ஷனுக்காக கொடுக்கக்கூடிய மனிதர்களையும் கொடுக்கக்கூடிய சிந்தை உள்ளவர்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கர்த்தர் உருவாக்கி. The Lord must give the people to have the mind to give and the people to give and they must give the chance for them to give. ஒரு சிலருக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. Something has the desire to give but they will not have anything. ஒரு சிலருக்கு எல்லாம் இருக்கும் ஆனா கொடுக்க மைண்ட் வராது. But many they have everything but they don't have mind to give. அப்படி இருக்க கூடாது. It should not be like that. அதனால கொடுக்க கூடிய மனசை தரணும். So the Lord must give the mind to give. கொடுக்க கூடிய வாய்ப்பை தரணும். The Lord must give the chance to give. கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்கு கூட அப்படி ஒரு பாக்கியம் தரணும். Even the Lord must give the blessings to our people. வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். It is blessed to give the more than to receive. நம்முடைய சென்டர் லோக்கல் எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்க கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி தர முடியாது. ஒரு விசேஷ ஜெபம் பண்ணுவோம்.
அமேன். இந்த கன்வென்ஷனுக்காய் கொடுக்கக்கூடிய சிந்தை, ஒரு உணர்வு, ஒரு ஒரு வாஞ்சை, ஒரு சூழ்நிலை, வாய்ப்பை உண்டாக்கும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாடுபடக்கூடிய ஜனங்களை எழுப்பணும். In this convention the Lord was raised that the people does suffer for the convention. அது ஒரு ஈவுதான். And that is a gift. எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. All cannot do every work. நீங்க எல்லாம் கன்வென்ஷன் போய் வேலை செய்வீங்களான்னு தெரியல, செய்வீங்களா? I don't know whether you will go to the convention and work. The Sunday school teachers எல்லாம் சாப்பாடு போடுறது ஓடி போயிடுவாங்க. All the Sunday school teachers they go for serving. இல்லனா நேரா எங்க போவாங்க? Children's centerல போய் கொஞ்ச நேரம் டிங் 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 என்ன பாட்டு கிட்ட பாடி ஆடிட்டு அதோட நேரம் எங்க சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. Or they go straightly to the children's shed and they'll dance and they'll go for eating. Convention வந்து நமக்கு பாடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. Convention is giving a chance for us to suffer. இரவும் பகலும் வெளிச்சிருந்து பாடுபடணும். Day and night we must watch and suffer. அது வந்து எல்லாரால முடியாது. It is not possible with all. வாசிங்க. எவர்களுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் வந்து அந்த வேலையை செய்வாங்க. எங்க இருக்கு அந்த வசனம்? யாத்ராவும் 35:26 எந்த ஸ்திரீகளுடைய இதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். ஞான எழுப்புதல், ஞான எழுப்புதல். And this இங்கிலீஷ்ல என்னது? And this stood up them wisdom. இது wisdom, ஞான எழுப்புதல் இல்லையே. ஞானத்துக்கு விஷ்டம்னு போட்டிருக்கு. ஆனா இன்னொரு இடத்துல வாசிங்க. யாத்ராவும் 36:2 பெசலியையும் அகலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தார். இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? அதேதான், ஹார்ட் ஸ்டட் ஹிம் அப். என்னது? Stirred up. அவ்வளவுதான். எஸ்ராக்கு போங்க. எஸ்ரா 5:5 எவர்கள் ஆவி தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். எழும்பினார். அப்போ கர்த்தருடைய வேலையை செய்யறதுக்கு எல்லாருக்குள்ளயும் ஒரு பாடுபடக்கூடிய ஒரு சிந்தை, ஏவுதல், ஞான எழுப்புதல் உண்டாகும். To do the work and the Lord must give them revival and they must have stirred up in heart. மாணிக்க நைட் விழிச்சிருக்கிறது, போய் பாடுபடுறது, வேலை செய்யறது, என்ன வேலையோ செய்யணும். And whatever the works they must do willingly. எவ்வளவு வேலைகள் இருக்கு? There are many works. முடிஞ்சவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு, முடியாதவங்களுக்கும் வேலை இருக்கு. ஏதாவது ஒரு வேலையை கர்த்தருடைய வேலையில நீங்க போய் உங்களை உட்படுத்திக் கொள்ளணும். Those are able, those are disabled and you must go and penetrate yourself in doing those works. நாம வந்து ஆடியன்ஸா இருக்க கூடாது. We should not be an audience. இல்லட வெல் விஷரா இருக்க கூடாது. We should not be the well wishers. நீங்க வந்து யாரு? பங்குதாரரா இருக்கணும். Who you are and you must be the partaker. அப்படிதானே? நீங்க போய் வேலை செய்யணும். And you must go and do the work. உங்களை உட்படுத்திக் கொள்ளணும். You must engage yourself. அதுக்கு இன்னொருத்தர் நீங்க உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்திருந்தா எழுதி கொடுக்கலாம், இல்லையா போய் ஏதாவது ஒரு வேலையில போய் சேர்ந்துக்கணும். And if someone is giving you a list you can go and attend or you must engage yourself in some works. எந்த வேலையும் கொடுக்கலையா, குப்பல்ற வேலையில போய் ஜாயின் பண்ணிரு. If there are no more works for you you go and do this cleaning compound, work. Compound cleaningல போய் ஜாயின். You go and join in compound cleaning. இல்ல பாத்ரூம் கிளீனிங்ல போய் ஜாயின். Or go and see in a toilet cleaning. இல்லட அங்க போய் பாத்திரங்கள் ஒரு இடத்துக்கு போய் vessels cleaningல போய். Or go to the washing vessels area and go and wash the vessels. ஏதாவது ஒரு வேலை கர்த்தருடைய வீட்ல செய்யணும். You must do some work in the house of the Lord. அந்த தரிசனம், அந்த பாடுகளின் தரிசனம் வேணும். And we must have this vision and wisdom of suffering. Dress அழிக்காத கூடாது, white and white போயிட்டு அப்படியே அயன் பண்ணி போயிட்டு அப்படியே காரை விட்டு இறங்கி
அப்படியே முடிஞ்சி ஆமென் போட்டு வீட்டுக்கு வந்துட்டே, என்ன நீ பரலோகத்துக்கு போனி, பரலோகத்துல எப்படி கொண்டு போய்விடுவாரு? If you are just going in uniform, you are going very neatly and tidy, and if you are going like that, how the Lord allow you to heaven? ஓய் இரவும் பகலும் அங்க கடந்து வேலை செய்யணும். Day and night you must stay there and you must do the work. சாப்பாடு கிடைக்காது. You will not get food. டைத்துக்கு சாப்பிட முடியாது. At time you cannot have food. டைத்துக்கு தூங்க முடியாது. At time you should not, you cannot sleep. டைத்துக்கு பல்லு விளக்க முடியாது. At time you cannot brush your teeth. நாங்கலாம் இப்ப இந்த போஸ்டிங் வந்ததுனால எங்களுக்கு அசிஸ்டன்ட் அதிகமானதுனால நாங்கலாம் பேரா இருந்தோம். பாஸ்டர்ஸ் அப்படிங்கறதுனால அப்படி தெம்பா உட்கார்ந்திருக்கோம். எதவர முந்திலாம் அப்படி கிடையவே கிடையாது. We came to this posting, we have assistants, so we are sitting so easily. In those days we do not have these facilities. நைட் அண்டே தூங்காம சுத்துவோம். And night and day we don't sleep and we roam around. ஜீப் வச்சிட்டு அப்படியே வேட்டை நாய் மாதிரி தான் சுத்திட்டு போ. And we go in jeep like a hunting dog, we roam around here and there. அப்போ வந்து கொஞ்சம் டஃப்பான டைம். It was the toughest time. அப்போ வந்து நாங்களும் ரொம்ப டஃப்பா தான் இருப்போம். And we were also so tough. வெளியே இருந்தெல்லாம் பசங்க அவனுங்க இவனுங்க எல்லாம் உள்ள வருவானுங்க. Boys may come up from outside. அந்த ஏதாவது தப்பு பண்ணிடுவானுங்க. And they do commit some wrong. சேட்ட அடி போட்டு நாங்க போலீஸ் எல்லாம் இரண்டாவது தான். எங்கிட்ட இருந்து மிஞ்சின கேஸ் மட்டும் தான் ஏற்ற கொடுப்போம். போலீஸ் போலீஸ் வேடிக்கை பார்க்கும். நாங்க அடிக்கிற அடி எல்லாம் பார்த்துட்டு என்ன மாட்டிக்கிட்டானா, சரி சரி உங்களால முடியலன்னா சொல்லுங்க அப்படின்ட்டு போயிடுவோம். நாங்க அவர் ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் நாங்க எங்களுக்கு திருப்தி ஆயிட்டா விடுவோம். Only if we are satisfied we will leave them and we will beat them bone their police. நாங்க அப்படியே அதான் சொல்றல வேட்டை நாய் மாதிரி தான் நைட் அண்டு அப்படியே நைட் ஒரு மணி ரெண்டு மணி நாலு மணி அப்படியே அல்ல மோதிக்கிட்டு இருப்போம். எங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி Day and night and we move around here and there like a hunting dog. ரெண்டே முக்காலுக்கு பாஸ் வெஸ்லி வருவாருங்க ரவுண்ட்ஸ் எப்படி இருக்கும். 2:45 பாஸ் வெஸ்லி கம்ஸ் இன் ரவுண்ட்ஸ். அப்படியே அவர் அதுக்கெல்லாம் நாங்க சிக்னல் வச்சிருப்போம். வண்டி எங்க கிளம்புது எங்க நடக்கிறாரு எல்லாம் சிக்னல் கரெக்டா கொடுத்துருவாங்க. வண்டி எடுத்துட்டாரு வெளியே வந்துருச்சு இந்த வண்டி கிராஸ் கேட் இந்த கிராஸ் டக்கு டக்கு டக்குன்னு அலர்ட் எங்க வாக்கி டாக்கில எங்களுக்குன்னு வாக்கி டாக்கி தனி எஃப்எம் இருக்கு அதுல கொடுத்துருவோம். ஏய் உஷார் 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 அவ்வளவு எனிமி நிப்பான் போலீஸ் மாதிரி. When Pastor Wesley departing from his room and immediately we will get a signal and all will be alert like a police they used to watch. சாதாரண மனுஷன் இல்ல அவர்லாம். Not an ordinary person he was. அதோடு அவரு அவங்களுக்கு தூக்கம் வராது. They will not sleep and could not sleep. அப்படியே வருவாரு ரைட் ரெண்டே முக்காலுக்கு சில நேரத்தில் நடந்து வருவாரு சில நேரத்தில் அதுக்குன்னு ஒரு கார் இருக்கு அதுல வருவாரு. 2:45 he comes in rounds. அப்ப நாங்க அவ்வளவு பேரும் என்ன செஞ்சோம் ரெண்டே முக்காலுக்கு எங்க தான் இருக்கணும் அலர்ட்டா தான் இருந்தே ஆகணும். By 2:45 we should be alert. இப்ப அப்படிலாம் இல்ல. இப்ப எல்லாவே ஸ்லோ டவுன். நாங்களாவே போய் வம்பெழுத்து சும்மா நிக்கிறவனை கூப்பிட்டு விசாரிச்சு அடிச்சு அவனை ஒரு வழி பண்ணிட்டு தான் சுத்திட்டே இருப்பாங்க. இப்ப எல்லாம் எல்லாமே ஸ்லோ டவுன் ஆச்சு. கொஞ்சம் மாறிடுச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் மாறின உடனே அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி அமைதியா ஏன்னா முந்தி ரொம்ப ரஃபா இருப்போம். In those days we should be very rough. அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இரவும் பகலும் வேலை செஞ்சுட்டு கிடப்பாங்க. In all the departments they labor day and night. நைட் சாப்பாடு 11 மணி 12 மணிக்கு முடியுங்க. அதுக்கு பிறகு அவங்க நிசிவாங்க பாத்திரம் இவங்க எல்லாம் போயிடுவாங்க. அது பிறகு இந்த சிஸ்டர்ஸ் வருவாங்க. இந்த யூத் கேம்ப்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பாவம் இந்த சிஸ்டர்ஸ் உட்கார்ந்து பாத்திரம் கழுவும் 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 இந்த பிளேட்ஸ் எங்கப்பா இந்த 100-150 சிஸ்டர்ஸ் விட்டுருவாங்க ட்ரைனிங் செத்துச்சுங்க. All those 150 sisters in training and during youth meetings after till 2 o'clock or 1 o'clock they used to wash the vessels. Alla neengalam poi paadu padanungra. I tell you that you must go and suffer. Alla poi oru varam kadanda anga kadanda maadu mari vela seiyala. For 1 week you must go like a covered must be. Enna vela theriyuma adha join pannikkanum. And whatever the work you know you must go and engage yourself. Edho namakku therinja velaila kathudey velaya edhavadhu oru velaya poi ukkarnu. Onnume illa nee romba spiritual ah poi ukkandhu jabathile ukkandhuko. In the house of the Lord you must do any work and if you are so spiritual you go and then utter all the prayers. Prayer chain la poi ukkare. Attend the prayer chain. Fasting prayer la poi ukkare. And sit in fasting prayer. Illa meeting la poi ukkare. Or go and sit in the meetings. Edhavadhu onnu nee pannanum. You must engage yourself, do something. Or chair eduthu podu. And you must arrange a chair. Bible enna solradhu oru glass thanni kudutha kuda adukku enna undu pradhipalan undu. Even if you give the give a cup of water there is a reward for it. Adhaadhu adhe mari marketing la irukkumbodhu pathinga 11 மணிக்கு தாங்க நாங்க பல்லை விளக்கு முடியும். When I was in marketing by 11 o'clock we used to brush our teeth. ஐயோ அதுக்கு பிறகு தூங்க தூக்கம் இதெல்லாம் பயங்கர டஃபா இருக்கும். இப்போ எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸா மாத்திட்டாங்க. Now everything was in advanced. முந்திலாம் அப்படி கிடையாது. In early days it is not like that. ஆரம்பத்துல எல்லாம் சைக்கிள். In the beginnings we used to go right. by cycle. நாலாம் தாம்பரத்துல first convention second convention எல்லாம் நான் marketing எனக்கு ஒரு tricycle கொடுத்திருந்தாங்க. In Tambaram first or second convention they gave a tricycle to me. அந்த tricycle மிதி 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 தாம்பரத்துக்கு வரணும் மாவு அரைக்கணும் மாவு அரைச்சிட்டு இங்க இருந்து வீட்டு போகணும் அங்க போய் நிப்பாட்டோடனே சட்னிக்கு தேங்காய் அரைக்கலாங்கம்மா போட்டு
இப்ப மாதிரி கார்லாம் கிடையாது உடனே திருப்பி அங்க இருந்து ட்ரைசைக்கிள் மிதி 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 தாம்பரத்துக்கு வந்து படாது பாடுபடும் riding on tricycles we all go around here and there and doing all these works இப்ப தான பிளேட் கொடுத்துட்டாங்க அப்ப எல உட்கார்ந்து தான் சாப்பிடணும் பாட்டு பாடி தான் சாப்பிடணும் now we have plates before that we used to have this a serving only through this plantain leaf பாவம் ஒவ்வொரு டிபார்ட்மென்ட் எவ்வளவு கஷ்டப்பட வந்திருமா every departments they go under many difficulties சொந்தங்களை பார்க்க முடியாது நண்பர்களை பார்க்க முடியாது விசுவாசிகளை பார்க்க முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் முழிச்சிருப்பாங்க நாங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்போம் and they could not visit their believers relatives and their friends இதுல ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு உத்தரவாதம் பண்ணணும் பதில் கொடுக்கணும் க்வெஸ்சனுக்கு பதில் சொல்லணும் if there are any problems and we must do our responsibility and we must answer the question பஸ்ல ரூமுக்கு போனீங்கன்னா ஒரு வாக்கி டாக்கி இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டிட்டு இருக்க மாதிரி கட்டிட்டே இருங்க 24 hours when we go to Pastor Wesley's room and 24 hours at the walkie talkie he used to say அதாவது பேசிட்டே இருக்கும் அதாவது total control அவமா பேசுறது அவ்வளவு அங்க broadcast ஆகிட்டே இருக்கும் it keeps speaking throughout every places and what they are speaking பஸ் வரலை அப்படிமா and one says bus did not come இங்க 50 பேர் நிக்கறாங்க பஸ் வரவில்லை and here 50 are standing bus did not come அவன் சொன்ன உடனே எங்க போய்டும் இது இங்க பஞ்சாயத்தம் இங்க பஞ்சான உடனே அவருக்கு உடனே இன்சார்ஜ் கூடுவாரு அங்க பஸ் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கானு he called for the incharge and he used to tell and bus did not arrive at the place and what you are doing இதே மாதிரி எங்களுக்கு வரும் and we used to get the same messages அங்க வாட்ச்மேன் இல்லையா கேட்ல ஆள் இல்லன்னு உடனே எங்களுக்கு லைன் வரும் அங்க என்னதுக்கு நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பொறுப்பா and there are no watchmen and what you are doing in the gate இப்படி ஒரு பெரிய இது கவர்மெண்ட் மாதிரி வர்க் பண்ணு and we work like a big government நீங்க அப்படி செய்றீங்களா are we doing like this ஊழியம் செய்றோம் you must do ministry எல்லாரும் போணும் பாடுபடணும் you all must go and attend your sermon அந்த எல்லாருக்கும் டியூட்டி இருக்கு all men and women you having duties போய் கர்த்தருக்காக 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் வேலை செய்யணும் 2 or 3 days or 5 or 7 days you must go and do the works of the lord ஏதோ கர்த்தருடைய வேலைகளை நாம செய்யணும் must engage yourself doing the work of the lord ஜோமல்லாமா let us all pray பாடுபடும் சிந்தை உள்ளவர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும் the lord must rise up those who have the suffering minds எருது முகம் உள்ளவர்களை எழுப்ப வேண்டும் and those who have the face of the cough them must rise up பாடுகளின் சிந்தை உள்ளவர்களை கொண்டு வரணும் those who have the mind of suffering பாடுபடும் சிந்தை உள்ளவர்களை கர்த்தர் இந்த கன்வென்ஷன்ல எழுப்ப முடியா எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே இந்த கன்வென்ஷன்ல கர்த்தாவே பாடுபடும் சிந்தை உள்ள ஜனங்களை எழுப்பும் ஆண்டவரே Hallelujah, 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 hallelujah. பாடுபடும் சிந்தை உள்ள ஜனங்களை எழுப்பணுமே கர்த்தாவே. பாடுபடும் சிந்தை உள்ள ஜனங்களை எழுப்பணுமே கர்த்தாவே. எல்லாருக்கும் பாடுபடும் சிந்தையை தரும்படியா ஜெபிக்கிறோம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேலையை செய்யக்கூடிய ஜனங்களை எழுப்போம். ஓ கர்த்தர் கிருபை கொடும் கிருபை கொடும் கிருபை கொடும் கிருபை கொடும் இரவும் பகலும் கர்த்தாவே. Hallelujah, hallelujah, hallelujah. ரிபினபா பக்கரபா பாடுகளின் சிந்தை பாடுகளின் வெளிப்படுத்த கத்தருக்கா எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஏவுதல் தெய்வம் தரணமே பாடுகளின் சிந்தை பாடுகளின் சிந்தை ஹல்லேலூயா எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய பாடுபடக்கூடிய கிருபதார் கிருபதார் விக்கரா பாலா 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 பக்கரா திருபலகரமானி அங்கராதி ரேமானி அங்கரமானி அங்கராதி ரேக்க வர வரி வர வர வரி ஆண்டவரே ஆமென்
மறுகிற ஜனங்களுக்கு எல்லாருக்குள்ளே கத்தர் ஒருமனதை தரணும். The Lord must give the oneness those people who come to the convention. ஏனா பலதரப்பட்ட ஜனங்கள் வருவாங்க. Because various people may come to the convention. ஊழியக்காரங்க வருவாங்க, விசுவாசிகள் வருவாங்க. Servants of God and believers. புதிய ஆத்துமாக்கள் வருவாங்க. New souls. வேடிக்கை பார்க்க வருவாங்க. And those come to just see. இப்படி பலரும் வரும்பொழுது அங்க ஒருமனதை கத்தர் கட்டளையிடும். When different kinds of people come, the Lord must command the oneness among them. ஒருமனம் இல்லன்னு சொன்னா கொஞ்சம் வாக்குவாதம், கொஞ்சம் பிரிவினைகள், விகற்பங்கள் வந்துட்டாலே குழம்பிடும். If there are no oneness and some stripes, small stripes or contentions or such conditions comes and there may be problems. அதனால அந்த ஒருமனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். So oneness is so important. அவர்கள் வாசிங்க, ஒருமனது குறித்து வாசிங்க சில வசனங்கள். 1 Samuel 11:7. அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். கர்த்தரால் உண்டான பயங்கரம் உண்டானதுனால ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க? ஒருமனப்பட்டாங்க. And because of the terribleness of God, the people were in one accord. எடுங்க பாப்போம், ஒருமனதை பத்தி ஒரு 10 வசனம் எடுங்க பாப்போம். எங்கன்னா 100 பிரசங்கம், 1000 பிரசங்கம் கேட்டிருப்பீங்களா ஒருமனதை பத்தி? எடுங்க, எங்காவது எடுத்து யாருனாலும் வாசி. ஒருமனப்பட்டு நின்றார்கள். 2 Apostles 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. 2:14. அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். 2:1. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அடுத்து 5 வந்திருக்கா? என்ன 5:12. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். 6. அடுத்து 18:19. எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தார் பரலோகத்தில் இருக்க. 7. 8. அப்போஸ்தலர் 18:12. யூதர்கள் ஒருமனப்பட்டு. 18:12. யூதர்கள் ஒருமனப்பட்டு. சரி, அடுத்து 3 வச்சா கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமுகப்படுத்திட்டு. அப்படியே அதே அங்க இருக்கு, அப்படியே வசனம். கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டா, ஒருமுகப்படுத்திட்டா. எங்க இருக்கு இல்லையா? அப்படி ஒரு வசனம் இருக்கு. ஆண்டவருடைய கரம் இருந்தா ஜனங்கள் ஒன்னாயிடுவாங்க. If the Lord hands is there and the people will be in oneness. எடுத்துட்டீங்களா? எங்க இருக்கு? 4 Samuel படிச்சு பாருங்க. 2 Samuel 30:12. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. அப்ப இந்த கன்வென்ஷன்ல
தேவை ஒரு மனம். And the need of this convention is oneness. நம்ம எல்லாரும் பலர். We are different people. அப்ப நம்ம பலர கத்திரந்த கன்வென்ஷன் செய்ய வைக்கிறார்னா எல்லாருக்குமே ஒரு மனம் உண்டா? If the many are coming and working in this convention, there must be oneness in all. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அது செய்யலாம். அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டிசைன் டிசைனா போயிடுவா. And all are having different thoughts and if they are committing or doing accordingly and they go in different designs. எல்லாருக்கும் மைண்ட்ல ஒன்னஸ் வரும். There must be oneness in every mind. ஒரே யோசனை, ஒரே பேச்சு. அப்படி வாசிங்க, ஒன்னு குருந்தியர்ல வாசிங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே இருதயம், ஒரே மனம், ஒரே யோசனை. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களால் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்ப எல்லாருக்குள்ளயும் ஒரு மனம் தான் தெரியும். So everyone is need is oneness. ஆண்டவர் ஒரு ஒருமனத்தை கொடுத்துட்டாருனா எல்லாரும் ஒரே மாதிரி பேசுவாங்க, ஒரே மாதிரி எல்லாம். அது பாட்டுக்கு இந்த ராஜா இல்லாதிருந்தா எப்படி போச்சு? ராஜா இல்லாதிருந்தா எல்லாம் எப்படி போச்சு? பவுஞ்சு 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 அது வாடு போயிட்டே இருக்கும். If there is oneness among the people and everyone people goes in, if there is no king and it goes in rows. And then the department அதாவது அது வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்குங்க. In every department they have to do their works and accordingly they must do this. அதனால இந்த கன்வென்ஷன்ல எல்லாருக்குள்ளயும் ஒரு ஒருமனம் வேணும். There must be oneness among all the people in this convention. பாருங்க, வீட்ல புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒருமனம் இருந்துச்சுன்னா அந்த வீட்ல ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். பிசாசுக்கு அங்க இடமே கிடையாது. If there is oneness between the husband and wife and there are no more room for and quarrels or anything and there will be perfect peace. நான் ஊருக்கு போலாம் நினைக்கிறேன் அப்படினவனே நானும் அத தான் நினைக்கறங்களோ. And if they say I am thinking to go for to a place and they also have the same mind. அதேகம் போனோ. Why to go there? அவ்வளவுதான், அங்க பிசாசு எங்க வந்துருவா? ரைட், உடனே அவன் உள்ள வந்துட்டான். அவன் அதோட அடி தடியில போய் தான் அது என்ன செய்யும், நிக்கும். And devil will enter inside and he will stop by quarreling and fighting. அதனாலதான் நம்முடைய ஊழியத்துல நடத்திப்புன்னு ஒண்ணு வந்துட்டாங்க. So in our ministry they had a leading control, leading. பரிசுத்தாவினுடைய நடத்திப்பு இருந்தா போதும். If the leading of Holy Spirit is there, it is enough. போ அப்படினா போறோம். If need to go, they must go. ஒரே வண்டிக்கு மூணு ஸ்டீரிங் கொடுத்தா என்ன வருது யோசிச்சு பாருங்க. If they give the three steerings for the single vehicle and how it would be? என்ன ஆகும்? கார் போக வேண்டிய இடத்துக்கு போகவே போகாது. Car will not go to the place where it should go. இவன் லெப்ட் ஓட்டுவான், ரைட் ஓட்டுவான், எப்படி இருக்கும் வண்டி? And he will go left and he will go turn to right. அதனாலதான் ஒரு மனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். So oneness is so important. ஜெபம்லாம் எல்லாரும். It is all pray. இந்த கன்வென்ஷன்ல ஊழியக்காரங்க விசுவாசிகள் வருகிற எல்லாருக்குள்ளயும் அருமையான ஒரு மனதின் ஆவியே தேவன். Among the servants of God and believers and those who come into the convention, Lord must give the spirit of oneness. கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமுகப்படுத்தும். Hand of the Lord must make them one accord. கர்த்தரால் உண்டாகும் பயங்கரம் அவர்களை ஒருமனப்படுத்த வேண்டும். And the terribleness of the Lord's coming must make them. பரிசுத்த ஆவியானவர் ஒருமனப்படுத்த வேண்டும். Holy Spirit make the oneness to them. வருகிற எல்லாருக்குள்ளயும் ஒரு தெய்வீகமான ஒருமனதை கட்டளையிட முடியா? எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். The Lord to command the divine oneness among everyone. Let us all strive hard and pray. Ribala bala 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 bakara bala bakara bala bakara teramania. பெருமைகள் இல்லாமல் ஒன்றையே பேசி ஒன்றையே நடப்பித்து ஓ எல்லாருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆவியை தாரும். லேகே மேனா சைகா பாலே கபாலே கபாலே கபாலா பக்கரா சபாரா எல்லாருக்குள்ளே ஒரு மனதின் ஆவியை தாருமாண்ட. கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய மனம் உண்டாகட்டும். எல்லாருக்கும் கர்த்தருடைய சிந்தை உண்டாகட்டும், ஆவியின் சிந்தை உண்டாகட்டும், பிதாவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, பாடுகளின் சிந்தை, ஓ பரிசுத்தாவியின் சிந்தை உண்டாகட்டும். எல்லாருக்குள்ளே ஒரு மன அன்பு, ஐக்கியம், சமாதானம் உண்டாகட்டும். ஒன்றையே பேசி ஒன்றையே நடப்பித்து கிறிஸ்துவின் மகிமையை பூர்ணப்படுத்த உதவி செய்யும். சிடமலகரமகரமா சிடமலகரமகரமா
ஆண்டவரே ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஒரு மன அன்பை கட்டெடுக்கத்தான் கத்தர் எல்லாருக்குள்ளே ஒரு மனதை கட்டிட முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவா ஆமா நாம் விட்டு போகிறதான விசுவாசிகள் வீடுகள் விசுவாச வீடுகள் கர்த்தருடைய காவல் இருக்கும் All the believers' houses and the faith homes where we are going from here, there must be the protection of God. Because in faith, in some faith homes, even for 10 days, there are no more people. Sometimes 7 days, the believers used to go stay in the room. And this is a great problem. And before days, in our faith home, there was nothing found. So there are no thefts. இப்ப எல்லாமே நார்மலா வந்துருச்சு. Now everything was normal. இப்ப கூட போன வாரம் எங்களுக்கு இருமுடியில போன செவ்வாய் அங்க நைட் மீட்டிங். Last week we பதங்களமா ஆம்பூர் போனா பிரதர் ரூம் எல்லாம் உடைச்சிட்டான். Last week and we had all night prayer at இருமுடியூர் and last week at ஆம்பூர் they broke the doors of the brother's room. பிரதர் ரூம் எல்லாம் உடைச்சு பீரோ எல்லாம் உடைச்சு எல்லாமே பண்ணிருக்கான். And they broke the brother's door and room and bureau. டார்ச்சு லுங்கி தூக்கிட்டு போயிருக்கான் உடைச்சிருக்கான் அது கொண்டி உடஞ்சு அந்த பீரோல ஹேண்டில் உடஞ்சு போச்சு அதனால அவனால இதை முடிக்கல திறக்க முடியாம போச்சு அண்ட் தி ஹேண்டில் வாஸ் ப்ரோக்கன் சோ ஹி could not open the bureau அங்க ஒண்ணும் கிடையாது என்னதே இருக்கிற சிடி இடி தூக்கிட்டு போவான் பேசிட்டு அண்ட் சிடி ஆர் டார்ச்சர்ஸ் அண்ட் ஹி மே டேக்கன் அதனால இது ஒரு பெரிய பிரச்சனை இட்ஸ் எ கிரேட் ப்ராப்ளம் நவ அதனால கத்தர் தான் காவல் காக்கணும் சோ தி லார்ட் மஸ்ட் ப்ரொடெக்ட் தி பிளேஸ் விசுவாச வீடு விசுவாசிகள் வீடு Believers' house and faith homes. இது போக அங்க ஒரு டீம் வர்றான் எதுக்கு கன்வென்ஷன்ல திருடுறதுக்குன்னு ஒரு டீம் வருது அபார்ட் ஃப்ரம் திஸ் ஃபார் கன்வென்ஷன்ஸ் அஸ் ஒன் குரூப் இஸ் கமிங் டு ஸ்டீல் அதுல பாதி விசுவாசிகள் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் பிலீவர்ஸ் மாட்டிட்ட பிறகு அந்த விசுவாசி இந்த பையன் அந்த பையன் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க after when they are caught and they used to tell and we are this believer Paavam. and believer son அந்த நல்ல விசுவாசிகள் வந்து அப்படியே முகத்தை தொங்க போட்டு நிப்பான் என்ன நல்ல விசுவாசியோட பையன் என்ன செஞ்சிருப்பான் உள்ள திருடி இருப்பான் a good believer son or daughter may have committed such mistakes அந்த செல்லுகளை பார்த்த உடனே இந்த ஆவி இறங்குது தூக்கிரு தூக்கிரு தூக்கிருங்கோ தூக்கிடுவான் looking at some cell phones and the spirit is coming into them and telling them to take it out அவனுக்கு ஏற்கனவே ஒன்னு ரெண்டு எல்லாம் வச்சிருக்கான் already he may have one or two ஆனா இவன் தூங்கிட்டு இருக்கறத பார்த்த உடனே அவனுக்கு என்ன செய்யணும் எடுத்துறணும்ங்கற அந்த தூண்டுதல் வந்திருது when others were sleeping and they will get the inducing spirit to take it dress திருடுறவன் இருக்கான் they are stealing the dress அடுத்து என்னது வண்டி திருடுறவா இருக்கா ஸ்டீலிங் தி வெஹிக்கிள் அடுத்து என்னது பேக் திருடுறவா இருக்கா ஸ்டீலிங் தி பேக்ஸ் பைபிள் திருடுறவா இருக்கா ஸ்டீலிங் தி பைபிள் செருப்பு திருடுறவா இருக்கா ஸ்டீலிங் செப்பல்ஸ் ஒரு ஒரு கன்வென்ஷன்ல ஒரு ஆள் 69 ஜோடி செருப்பு திருடி இருக்காங்க in one convention one man stole 69 pairs of slippers எப்படி அது அப்படி கொண்டு போய் அது ஏதோ கடச்சதுக்கு 15 ரூபாய் 100 ரூபாய் 50 ரூபாய் 80 ரூபாய் வித்துட்டு போயிருது and they sell all the slippers இது இது ஒரு ஆவி and this is a spirit இது இப்படி கொஞ்ச நஞ்சல நகை திருடுறாங்க ஏல இந்த புது ஆளுங்க எல்லாம் அவங்களுக்கு இந்த கோயில் நினைச்சிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் பயம் இல்லாம பணத்தை கிணத்த பர்சு கிறிஸ் எல்லாம் வச்சிடறாங்க அவங்க நினைக்கிறது கோயில் அப்படின்னு இது திருட்டு கோயில் இது திருடன் எல்லாம் உள்ள இருக்கான்னு யாரும் தெரியும் and newcomers and they were telling it was a temple of god so they keep it safe but they did not know these people are stealing பாருங்க நம்ம பசங்க கூட அப்படி எல்லாம் இருக்காங்க
Even our boys are like this. கொணமட்டம் பயங்களே இருக்காங்க. The கொணமட்டம் boys are also doing the same. நாலாம் போனட்டுப் ஆச்சி தூக்கி எரிஞ்சிட்டு வந்தேன் எனக்கு. நான் வந்து புதுசா. நான் 23 வந்தேன். வெற்றிகரமா இன்னொரு அஞ்சு நாள் மூணு நாள் இருக்கு ரெண்டு நாள் இருக்கு. வந்த உடனே கன்வென்ஷன் கன்வென்ஷன்ல பாத்தீங்கன்னா நான் அப்படி திரும்பிட்டு வர கொணவட்டம் பையன் திருடிட்டானா எனக்கு அப்படியே கொணவட்டம் முதல்ல எனக்கு இந்த ஊரே பேர் தெரியாதா கொணவட்டம் வேலூர் சென்டர்னா அதுக்கு பிறகு எனக்கு சூடு கிளம்பி நான் வந்தேன் வந்து பார்த்தா நம்ம பசங்களே திருடிருக்கான் ஒத்துக்கிறான் என்ன பண்றது and our boys told and they accepted the mistake ஐயோ எனக்கு இருந்த ஆவில பூச்சி அப்படி தூக்கிட்டு விட்டேன் சும்மா போய் தலகு புற பாஞ்சி ஷோல்டரோட குப்புற பாய்ச்சி உழுந்து ஐயோன்னு பிடிச்சிட்டான் அது பிறகு கச்சி திருப்பி சரி ஒடிஞ்சு போச்சு போல் இருக்கு ஷோல்டர்னு டாக்டர் கூட்டுவாடா சொல்லி அவனை செக் பண்றா திருப்பி ஒரு டாக்டர் வச்சு I bit him like anything and this, I got something to the shoulder. I called for the doctor. திருடுறது ஒரு கலையா இருக்கலாம் ஆனா தொலைஞ்சு போனவன் அவன் எப்படி வீட்டுக்கு போவான் and stealing it may be art and one who lost it and how he will return back to home அவன் எப்படி வீட்டுக்கு போவான் காசு எடுத்துட்டா they will take the money how he will return to home அவன் ஏடிஎம் கார்டை நீட்டிட்டு போனா அவன் எப்படி போவான் காசு and if you take his ATM card and how he will draw the money அவன் செல்லை புடிங்கிட்டேனா அவன் எப்படி வீட்ல कांटेक्ट பண்ணுவான் if you take the cell phone how he will contact the இது ஒரு விழுந்து போன ஆவி இது and these are the fallen spirits இது நம்ம பிள்ளைங்க மட்டும் இல்ல இதுக்குன்னு ஒரு டீம் அங்க சுத்திட்டே இருப்பாங்க not only our children even a single team is roaming around வெளியால் வருது a people comes from outside திருடுறதுக்கு செயின் அறுத்துட்டு போறதுக்கு வரான் and to take the chains and they coming இப்படிலாம் இருக்கு அதல ஜெபமல்லமா shall you pray எல்லாரும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்ல திருட்டு ஆவியை கட்டி ஜெபிக்கிறோம் one or two minutes you must bind the spirit of stealing திருடர்கள் உள்ள வர கூடாது and thief should not enter inside நம்ம விசுவாச வீடுகள் விட்டுட்டு போற விசுவாச வீடுகள்ல காவல் இருக்கணும் விசுவாசிகள் வீடுகள்ல காவல் இருக்கணும் உள்ளேயும் கர்த்தருடைய காவல் கேம்பஸ் முழுவதும் தேவனுடைய சமூகம் இருக்கணும் கர்த்தர் திருடுகிற அந்த ஆவியை கட்ட முடியாது ஜெபமணும் விசுவாசிகள் வீடுகளில் கர்த்தருடைய காவல் இருக்கணும் விசுவாச வீடுகளில் கர்த்தருடைய காவல் இருக்கணும் அங்கேயும் தேவ சமூகம் இருக்கணும் கர்த்தாவே மகிமையானவைகள் மேலெல்லாம் கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கும் சியோன் மலையின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கும் துஷ்டர்கள் துஷ்ட வல்லமைகள் துரு ஆலோசனை உள்ளவர்கள் அந்த இடத்துல கால் வைக்க கூடாது and all the wicked people and those are giving wicked counsel should not lay their feet upon தீட்டுள்ளவனும் அடுத்து அருவருப்பை நடப்பிக்கிறவனும் உள்ள கால் வைக்கிறது இல்லை and they did a defile and abominable those are workers of these things should not enter inside தீட்டு விருத்த சேதனம் இல்லாதவன் அங்க கடந்து வருவதில்லை and they that are uncircumcised and defiled should not enter inside துஷ்ட வல்லமைகள் துஷ்ட ஆலோசனை உள்ளவர்கள் யாரு உள்ள கால் வைக்காம நான் கத்தர் வேலை அடைக்க முடியாது மறுபடியும் ஒரு விசை ஜோமனுவான்
அவன் ஆண்டவரே துஷ்ட வல்லமைகள் ஒரு ஆலோசனை உள்ளவர்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹிப் ஆமென் ஹல்லேலூயா